மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர், அதாவது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஆகிய மூன்று மாநிலங்களுக்கும் சிம்ம சொப்பனமாக விளங்கிய திரு வீரப்பன் அவர்களோடு காட்டிலே பயணித்த திரு முகில் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்கறதுல ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. உங்களை பார்க்கறதுல எனக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக சார். உங்களுடைய நேர்காணல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து வேற லெவலில் தெரிக்க விடுது ஒவ்வொருத்தவங்களும். ஏன்னா உங்க கருத்துலாம் அப்படி இருக்கு, அதற்கு வந்து ஒரு பதிலே நம்ம சொல்ல முடியல, அப்படி இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய நேர்காணலும் அதை விட சிறப்பாக அமையும் நான் ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. அதாவது நிகழ்ச்சிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு பர்சனலாக நான் தெரிஞ்சுக்கணும் விஷயம் ஒன்று. அதாவது வீரப்பனை பற்றி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்குது. உங்களுடைய பார்வையில் வீரப்பன் யார்? வீரப்பனை பற்றி உங்களுக்கு, அதாவது ஓப்பனிங்லேருந்து நீங்கள் எனக்கு பண்ணணும். தமிழ் தேசிய தளத்திற்காக தன்னையே ஒப்படைத்து கொண்ட மாபெரும் மகத்தான இந்த மண்ணுரிமை போராளிகள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் நாம் எடுத்துக்கிற போனோம்னா தோழர் தமிழரசன், புலவர் கலிய பெருமாள், இவர்கள் எல்லாம் கம்யூனிச சித்தாந்தங்களை தூக்கி பிடித்து தமிழ் தேசியத்தை வெல்ல வேண்டும் என்கிற கருத்தியலை ஆழமாக உள்வாங்கி கொண்டவர்கள். அந்த வரிசையில் பிரபாகரன் தத்துவத்தை உள்வாங்கியவர் பெருமதிப்பிற்குரிய அன்னார் வீரப்பனார் அவர்கள். தமிழ் தேசிய தளத்தில் கிடைத்த மாபெரும் ஒரு புத்தகம் வீரப்பனார். தமிழர்களின் எல்லை காத்த போர் மறவர் வீரப்பனார். தமிழர்களை பாதுகாத்த மகத்தான மாபெரும் போராளி வீரப்பனார். எர்னஸ்டோ சேகுவேராவை நாம் எப்படி உலக வரைபடத்தில் மிகப்பெரிய ஆயுதப் போராளியாக நாம் பார்க்கிறோமோ, அதை போல தமிழ் தேசிய இனத்திற்கு மிகப்பெரிய ஆயுதப் போராளியாக நான் அன்னார் வீரப்பனாரை பார்க்கிறேன். சார், நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பிரபாகரன் அவர்களை பற்றி சொன்னீங்க. பிரபாகரனை வந்து வீரப்பன் அவர்களுக்கு எவ்வளோ பிடிக்கும், அதாவது லாஸ்ட் டைமில் வந்து பிரபாகரன்ட்ட போய் தமிழ் தேசியத்தில் சேர்ந்துடணும் அப்படின்லாம் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். பிரபாகரனை வீரப்பனுக்கு எவ்வளோ பிடிக்கும்? இந்திய வரைபடத்திற்குள் போராடிய மகத்தான மாபெரும் போர் மறவர் சுபாஷ் சந்திரபோஸை எப்படியும் இனமானத்தினுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் அளவு கடந்து நேசித்தார்களோ, அதே போல தேசிய தலைவர் பிரபாகரனை மிகப்பெரிய அளவில் நேசித்த ஒரு தம்பிக்கு அண்ணனாகத்தான் தலைவர் வீரப்பனார் அவர்கள் சந்தனக்காடுகளில் வாழ்ந்தார்கள். எப்படியாவது தம்பியை ஒரு முறை சந்தித்தே ஆக வேண்டும் என்று நீண்ட நாள் கனவும் கூட. ஆனால் அந்த கனவுகள் எல்லாமே ஒரு கட்டத்தில் எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்று எண்ணுகிற நேரத்தில் சில அசம்பாவிதங்கள் நடந்த காரணத்தால் சந்திக்க முடியவில்லையே என்கிற வருத்தம் அவருக்கும் இருந்தது. அதே போல தேசிய தலைவர் பிரபாகரனிடத்திலும் வீரப்பனாரை சந்திக்க வேண்டும் ஆசை என்கிற தகவலும் எங்களுக்கு கிடைத்தது. ஆனால் அந்த இருவருக்குமான சந்திப்பு நடைபெறாமல் போனதுதான் மிகப்பெரிய வருத்தத்திற்குரியது. ஆனால் தேசிய தலைவர் பிரபாகரனால் வளர்த்தெடுக்கப்பட்ட என் போன்ற பிள்ளைகளை வீரப்பனாருக்கு அறிமுகப்படுத்தியதே மிகப்பெரிய வரலாற்று பொக்கிசம் என்றுதான் நான் கருதுகிறேன். அந்த வகையில் எங்களையெல்லாம் ஈழத்திற்கும் பொதுவாக வன்னிக்காட்டிற்கும் சந்தனக்காட்டிற்கும் சங்கமித்த பெருமை பெருமதிப்பிற்குரிய பெரிய போராளியான சுப முத்துக்குமார் அவர்களையே சாரும். ஆகையால் ஈழத்தையும் தமிழகத்தையும் இணைத்த மாபெரும் அந்த சம்பவம் என் வாழ்நாளில் மறக்க முடியாதவை. ஆகையால் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களும் வீரப்பனார் அவர்களும் பார்க்காமலேயே சந்தித்த நெருங்கிய உறவுகள். அது எப்படி சார்? ஆமாம், இருவருக்குள்ளையுமே ஒரு மிகப்பெரிய அந்யோன்யமான அன்புகள் இருந்தது. இவர் அவரை சந்திக்க வேண்டும், அவர் இவரை சந்திக்க வேண்டும் என்று கனவு கண்டார்கள். பிரபாகரன் அவருக்கு வீரப்பன் அவர்களை சந்திக்க வேண்டிய அப்படி அவருக்குள்ளேயே இருந்தது 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 சொன்னார்கள். தலைவர் வந்து இங்கே நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களையும் அங்கே பார்த்து பரவாயில்ல, தனி ஒரு மனிதனாக நின்று களத்திலே போராடி கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் தலைமையை நாம் தமிழகத்திலே கண்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் ஈழத்தில் எது நடந்தாலும் இங்கே வீரப்பனார் அவர்கள் பெரிய மகிழ்ச்சி கொண்டாடுவாங்க. அன்னைக்குன்னு ஒரு பெரிய விருந்தை காட்டுக்குள்ளே நடத்துவாங்க. அந்த மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் இன்றும் மனதை விட்டு நீங்காமல் இருக்கிறது. ஈழத்துக்கும் உங்களுக்கும் உண்டான ஒரு தொடர்பு, அதை பற்றி சார். வீரப்பங்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தலைவர் பிரபாகரன் அவர்கிட்ட தான் நீங்கள் போனீங்க. ஆமாம், அந்த தொடர்பை பற்றி கொஞ்சம் பேச. எப்படி? பொதுவாகவே 1996 ஆண்டுகளில் நான் கல்லூரி மாணவராக இருந்த காலகட்டம்.
மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மக்கள் அமைப்பை மகத்தான தலைவர் வைகோ அவர்கள் இந்த மண்ணிலே உருவாக்குகிற போது நாங்களெல்லாம் ஈழத்து பற்றாளர்களாக அந்த இயக்கத்திலே இணைந்த வரலாறுகள் மறக்க முடியாதவை. நான் கல்லூரி மாணவராக படித்து கொண்டிருக்கிற போது பொதுவாக பொன்னமராவதி என்கிற ஊருக்கு அருகிலே சிவகங்கை மாவட்டத்திற்கு உள்ளே வருகிற பூலாங்குறிச்சி மலை, அந்த ஊரை பற்றி நாம் சொல்ல வேண்டும். எம் இனமானத்தினுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் பயிற்சி எடுத்த மலைகளுக்கு பக்கத்தில் அமைந்திருக்கிற அந்த கல்லூரி, கடையேழு வள்ளல்களில் ஒருவராக விளங்கிய பாரியாண்ட பரம்பு மலைக்கு பக்கத்தில் அமைந்திருக்கிற அந்த கல்லூரி, 1939 ஆங்கிலேய அரசுகளால் கணவன்மார்களை காட்டி கொடுக்காத மனைவிமார்களை கொன்றதும், மனைவிமார்களை காட்டி கொடுக்காத கணவன்மார்களை கொன்ற கோர சம்பவங்கள் அந்த மண்ணிலே இடம்பெற்றிருக்கிறது. ஆக வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஊரான பூலாங்குறிச்சி கல்லூரியிலே நான் படித்த பெருமை. அந்த காலகட்டத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் சிவகங்கை மாவட்டம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுகிற நேரத்தில் நான் சின்னஞ்சிறியவனாக கல்லூரி மாணவனாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் களமாடுவதற்கும் புறப்பட்ட நாட்கள் அன்றுதான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள் அந்த பகுதிகளிலே சுற்றுப்பயணம் வந்து கொண்டிருக்கிற போது என்னை எரியாமல் நான் அவர் காலடியில் கும்பிட்டு விழுந்தேன். உடனே என்னை தூக்கி விட்டு கோபப்பட்டாங்க. அப்பொழுதுதான் எனக்கு ஒன்று புரிந்தது, சுயமரியாதை அந்த இடத்தில் தான் நான் கற்றுக்கொண்டேன். இப்படித்தான் பொதுவாக என்னுடைய கல்லூரி காலங்களில் ஈழத்திற்கான ஒரு பங்களிப்பை செய்ய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்த இந்த சம்பவங்கள் தொடங்கியது. பொதுவாகவே அந்த காலகட்டங்களில் தான் நான் தமிழ்துறையில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட காலம். அன்றைக்கு கட்சிகள் வந்து நிறைய இருக்குது, கட்சிகள் பல கட்சிகள் நம்ம நாட்டில் இருக்குது. எதற்காக மறுமலர்ச்சி அந்த மதிமுகவை நீங்கள் சூஸ் பண்ணீங்க? திரு வைகோ அவர்களை எதற்காக உங்களுக்கு பிடிச்சது, எதற்காக போய் சேர்ந்தீங்க? அதாவது இளமை பருவம் அல்லவா, பொதுவாகவே 1989 ஈழத்தில் இந்திய அமைதிப்படை நடத்திய கோர தாண்டவங்கள் நான் புத்தகங்களிலே பத்திரிகைகளிலே படித்திருக்கிறேன். என்னை வளர்த்த பெருமகன் ஆசிரியர் புலவர் வை வீராண்டான் அவர்கள் என்னிடத்தில் ஈழத்தை பற்றியும் பிரபாகரனை பற்றியும் நிறைய சொல்லியிருக்கிறார்கள். அதையெல்லாம் உள்மனதிலே வாங்கி கொண்டு வாழ்ந்த காலகட்டம் அது. ஆனால் ஈழத்திற்காக எவரும் குரல் கொடுக்கவில்லையே என்ற அந்த சின்னஞ்சிறிய வயதில் எனக்கு தோன்றிய காரணம், அந்த காலகட்டத்தில் தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் மக்கள் இயக்கத்தை மகத்தான தலைவர் வைகோ அவர்கள் தொடங்கிய காலம். ஆகையால் ஈழத்திற்கும் மறுமலர்ச்சி திமுகவிற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருப்பதை நான் உணர முடிந்தது. அந்த வகையில் ஒரு கருப்பு துண்டுக்காரன் கால்நடையாய் தமிழகத்தை வளமீதி வந்து கொண்டிருக்கிறானே, அவன் யார், அவன் காலடியை எப்படியாவது தொட்டு வணங்கிவிட வேண்டும் என்று நான் ஆசைப்பட்ட வரலாறு அன்றுதான் நான் கல்லூரி காலங்களில் மறுமலர்ச்சி திமுகவில் நான் இணைந்தேன். இணைந்ததற்கு பிறகு திராவிட இயக்க கொள்கைகளை உள்வாங்கி கொண்டு அந்த இயக்கத்தோடு பயணித்தேன். தலைவர் வைகோ அவர்கள் நான் தலைவர் என்று குறிப்பிடுவதற்கு காரணம், எம் இனமானத்துடைய தலைவர் பிரபாகரனையே தலைவராக ஏற்றுக்கொண்ட காரணத்தால் நான் வைகோவையும் தலைவர் என்று தான் இன்று வரை நான் அழைப்பேன். அந்த வகையில் மறுமலர்ச்சி திமுகவில் தன்னை இணைத்து கொண்டு கடுமையான மிதிவண்டியில் நான் போய் கிளைக்கலாம். என்ன பதவியில் சார் வந்தீங்க? நான் மாவட்ட மாணவர் அணி துணை அமைப்பாளர். உங்கள் என்ன மாவட்டம்? புதுக்கோட்டை மாவட்டத்தில். அப்போ வந்து காடவராயன்பட்டி செல்லத்துறை என்கிறவர் மாணவர் அணி அமைப்பாளராக இருந்தார். அந்த காலகட்டங்களில் ஈழத்திற்காக ஆதரவு நிலை எடுத்து நடத்திய அனைத்து போராட்டங்களிலும் மறுமலர்ச்சி திமுகவில் தன்னை இணைத்து கொண்டு பங்காற்றியிருக்கிறேன். நான் முதன் முதலாக இங்கே சந்திரிகா அம்மையார் ஈழத்திலே அங்கே இலங்கையிலே அவர்கள் அதிபராக இருக்கிற காலகட்டங்களில் நிறைய அந்த கோரச்சம்பவங்கள் நடைபெற்றதை கண்டித்து வைகோ தலைமையில் நடைபெற்ற அனைத்து ஆர்ப்பாட்டங்களிலும் கலந்து கொண்டு சிறை சென்றிருக்கிறேன். அப்பவே அந்த சிறை அனுபவங்கள் இருக்கே மறக்க முடியாதவை. காவல்துறையில் அந்த வண்ணாரப்பேட்டைன்னு ஒரு காவல் நிலையத்தில் தான் முதன் முதலாக மறுமலர்ச்சி திமுக நடத்திய போராட்டத்தில் புதுக்கோட்டையிலேருந்தே பேருந்து எடுத்துக்கிட்டு வந்து இங்கே அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு முதன் முதலாக வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் என் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டேன். சிறை இல்லை, அதாவது காலையில் அடைச்சாங்க, மாலையில் விட்டுட்டாங்க. முதல் அனுபவம் என் வாழ்க்கையில் இல்ல, காவல்துறை அலுவலகத்திலேயே என்னை எல்லாம் கைது பண்ணி உள்ள வச்சிருந்தாங்க. அது மறக்க முடியாத முதல் சம்பவம் அதுதான். கண்டிப்பா சார். அதாவது தமிழ் தேசியம் நீங்க ஈழத்துக்கெல்லாம் போயிருக்கீங்கன்னு தெரியும், திரு பிரபாகரன் அவர்களை நீங்க சந்திச்சிருக்கீங்களா? அதை சொல்ல இயலாது. ஏன்னா நாங்கள் இயக்கம் எப்பொழுது வேண்டுமானாலும் அடுத்த கட்ட யுத்தத்தையோ அல்லது அடுத்த கட்ட நகர்வையோ நடாத்தி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில்
என்னால் அதை கூற இயலாது என்று தான் நான் கருதுகிறேன். ஆனால் வரலாறு வரையும் காலம் காத்திருக்கிறது. இப்போ இலங்கையில் வந்துட்டு புது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே, இது எப்படி பார்க்குறீங்க? இதுக்கப்புறம் நல்லா போகுமா, மக்கள் பிரச்சனைகள்லாம் தீர்க்கப்படுமா நினைக்கிறீங்களா, என்ன நினைக்கிறீங்க? நல்ல பாம்புகள் இப்பொழுதும் நச்சைத்தானே கக்கும். இவர்களெல்லாம் நல்ல பாம்புகள். அதனால் அதாவது ரணில் விக்ரமசிங்கேவாக இருக்கட்டும் அல்லது அதுக்கடுத்தது யாராக இருக்கட்டும், சிங்களவர்கள் சிங்களவர்களாகத்தான் இருப்பார்கள். அவர்கள் தமிழர்களை ஒடுக்குவதிலே முழு கவனம் செலுத்துவார்கள். எதுக்கு அவங்க தமிழர்களை ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க? இனவாத போராட்டங்கள் தானே. நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, ராஜபக்சே என்கிற அயோக்கிய பயலை வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, அவன் அவன் இனத்துக்கு சரியானவன் தான். நாம் நமது இனத்திற்கு சரியானவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் எடைபோட்டு பார்க்க வேண்டும், சரிங்களா? அந்த வகையில் சிங்களவருக்கு நல்ல தலைவராக ரணில் விக்ரமசிங்கே போன்ற தலைவர்கள் இருப்பார்கள், இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ அண்மையிலே துரத்தி அடிக்கப்பட்ட அந்த மகத்தானா, அந்த அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அந்த ஒரு எரும மாடன் தான் சொல்லணும், அது கூட மனிதனுக்கு பயன்படக்கூடிய வகையிலே வாழ்கிற ஒரு விலங்கு தான். அதை கூட நாம் கேவலப்படுத்தி விடக்கூடாது. அதை விட இன்னும் சொல்லப்போனால் மனித மலத்தை விட இழிவானவன் அந்த ராசபக்சி என்கிறவன், அயோக்கியன். அந்த நான் ஒன்று சொல்லவா, இந்தியாவுக்குள்ள வாடா நீ, பகிரங்கமாக சவால் விடுறேன், வந்து நுழைய தமிழ்நாட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாரு, உனக்கு தொலைச்சு போடுவோம், தொலைச்சி விடமாட்டோம். ஏன் உங்களுக்கு அவ்வளவு மேல அவ்வளோ ஒரு ரத்த கலரி நடத்திய கொடூரமானவன். நான் ஹிட்லரை கூட ஒரு பக்கத்தில் நான் நேசிக்கக்கூடிய தன்மை படைத்தவன். ஆனால் இவனை ஒரு நாள் மன்னிக்க முடியாது இந்த அயோக்கியப்பட. நான் சொல்றேன், நீ தமிழ்நாட்டுக்குள்ள வா பார்ப்போம், தொலைச்சு போடுவான், கறி கூட உனக்கு மிஞ்சாது, உன் உற்றார் உறவினருக்கு உன் முடிய கூட நாங்கள் விடமாட்டோம், உன் மயிரை கூட எரிச்சு போட்டு தாங்கி விடுவோம். நான் அவ்வளவு கொந்தளிப்பில் இருக்கிறோம். இன்னைக்கு சிங்களவர்களே அதை செய்து கொண்டிருக்கிறார்கள், செய்வார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது, செய்வாங்க. நாங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம், பார்க்குற இடத்துல இருக்கிறோம். ஆனால் நீ தப்பிச்சு கிப்பிச்சு இங்கே வந்துடாத, வந்தேன்னா நான் வேற மாதிரி இருக்கும், அங்கேயோட இங்கே மோசமாக இருக்கும், அதையும் சொல்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். இப்போ வந்து இலங்கையில் இருந்துட்டீங்க, ஈழத்துலேருந்து திரு வீரப்பன் அவர்கள்ட்ட எப்படி நீங்கள் வந்து சேர்ந்தீங்க, எதற்காக வீரப்பன் வந்து சேர்ந்தீங்க? அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துக்காக வந்து வீரப்பன் அவர்கள்ட்ட சேர்ந்தாங்க. சில பேர் அதாவது சேதுமணி எடுத்துக்கோங்களேன், அவர் வந்து அரியலூர் மாவட்டத்தில் இருக்க ஒரு முத்துவஞ்சேரி பக்கத்தில் இருக்க சாத்தாம்படிங்கிற கிராமத்தில் ஒரு கொலை பண்ணிவிட்டு பயந்து அதுக்கப்புறம் வழக்குகள்லாம் பயந்துக்கிட்டு திரு வீரப்பன் அவர்கிட்ட வந்து சேர்ந்தாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை இருக்கு, அவர்கிட்ட சேர்ந்தாங்க எல்லாத்திட்டையும். நீங்க எதுக்காக போய் வீரப்பன் அவர்கிட்ட சேர்ந்தீங்க? நல்ல கேள்வி. தமிழ் ஈழத்தை எப்படி தேசிய தலைவன் பிரபாகரன் தனக்குன்னு ஒரு தேசிய நாடாக அறிவிக்க வேண்டும் என்று தளபதியாக நின்று களத்திலே களம் கண்டாரோ, அதை போல தமிழ்நாட்டிலும் கல் தோண்டி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றி மூத்த குடில் தமிழ் குடில் என்கிற நமது தமிழ் குடிக்கு தாய் நாடாக இருக்கிற இந்த தமிழர் தேசம் ஏன் தனியொரு நாடாக ஆகக்கூடாது? தன் உரிமையை ஏன் தமிழ்நாட்டிலிருந்து நாம் தீர்மானிக்கக்கூடாது? நாம் ஏன் காவிரி நீர் கொடுக்காதவனிடம், முல்லை பெரியார் அணையை உயர்த்தாதவனிடம், கச்சத்தீவை எனக்கிட்டவிருந்து பிடுங்கி கொடுத்தவனுமாகிய கிட்டத்தட்ட 900 மேற்பட்ட மீனவர்களை கொன்ற சிங்களவனோடு கைகோர்த்து நிற்கிற இந்திய தேசியத்தை நான் ஏன் ஆதரிக்க வேண்டும்? ஆகையால் என் மனதில் தோன்றியது, தமிழ் தேசிய விடுதலையே தமிழனுக்கு சாத்தியம் என்கிற தமிழரசனுடைய கோட்பாட்டை உள்வாங்கியதால் பெருமதிப்பிற்குரிய பெருமகன்கள் அண்ணன் ரவிச்சந்திரன், அண்ணன் சுபா முத்துக்குமார், தோழர் மணிகண்டன் போன்ற மகத்தான அந்த தலைவர் பெருமக்களோடு நானும் களமாடியிருக்கிறேன், சந்தனக்காடுகளில் களமாடியிருக்கிறோம். அப்படித்தான் அந்த இணைப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டோம். தமிழருக்கென்று ஒரு தேசம் தமிழ்நாட்டிலும் வேண்டும் என்கிற ஆவல் எங்களிடத்தில் இன்றும் இருக்கிறது, அது மறைந்து போகி விடவில்லை. என் தலைவன், தேசிய தலைவன் பிரபாகரன் விரைவில் வருகிறார். வந்ததுக்கு பிறகு பாருங்க, விரைவில் எப்படி பிரபாகரன் அவர்கள் உயிரோட இருக்கிறாரா? ஆ, செத்து போயிட்டோம்னு என்ன ஆதாரம் இருக்கு? நிறைய புகைப்படங்கள் பார்க்குறோம், செய்திகளில் பார்க்குறோம், இறந்துட்டதா? 1989 முன்னாடியே 3 தேசிய தலைவர் பிரபாகரன் இறந்ததாக இந்தியா என்கிற இந்த தேசத்தில் தம்பட்டம் அடித்து கொண்டார்கள். தினமலர் பத்திரிகை நாளிதழ் தலைப்புச் செய்தியாகவே பிரபாகரனை இந்திய இராணுவம் சுட்டு வீழ்த்தியது என்று எழுதினார்கள். கொண்டுட்டாங்களா? சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய தேசியத்திற்காக போராடி கொண்டிருக்கிற நேரத்தில் பல ஆண்டு காலம் தலைமறைவாக இருந்தார், உங்களுக்கு தெரியும் தானே? ஆமாம் சார். மீண்டும் அவர் வெளியிலே வந்து மக்களுக்கு முன்னால் தன் முகத்தை காட்டினார். அதே போல் எம் இனமானத்துடைய தேசிய தலைவர் அவர்களும் இப்பொழுது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணா விரைவில் வெளியே வருவாங்க, நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம், பார்க்கலாம். அது வேற மாதிரி இருக்கும், தலைவன் வந்ததுக்கு பிறகு பாருங்க. கண்டிப்பாக சார். உங்கள் அதாவது திரு வீரப்பன் அவர்கள்ட்ட நீங்கள் சேரத்துக்கு முன்னாடி உங்கள் மீது ஏதாவது கொலை குற்றங்களோ வேறு ஏதாவது குற்றங்களோ வழக்கு பதிவு ஏதாவது இருந்திருக்கு? இல்லை, பொதுவாகவே நாங்கள் இங்கிருந்து தமிழீழத்திற்கு தேவையான மருந்து பொருட்கள், துணி வகைகள், தளவாட பொருட்கள்,
களத்திற்கு தேவையான அனைத்து விடயங்களுக்காகவும் இங்கிருந்து நாங்கள் களப்பணி செய்தவர்கள். அந்த வகையிலே ரெண்டு மூணு வழக்குகள் தன் மீது போடப்பட்டு தேடிக்கொண்டிருந்தார்கள். நான் தலைமறைவாகிவிட்டேன். அதற்கு பிறகு அந்த வழக்குகள் நீர்த்து போனது. ஈழத்திற்காக நடத்திய போராட்டங்கள் அனைத்திலும் பங்கு கொண்டு நான் சிறை சென்றிருக்கிறேன். பொதுவாக குறிப்பிட வேண்டுமானால் தமிழ்நாட்டிலே 2001 என்று கருதுகிறேன், மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இந்தியாவிடம் பிரபாகரனை ஒப்படைக்க வேண்டும் என்று சட்டமன்ற தீர்மானத்தை போட்டார்கள். நான் அப்பொழுது தலைமறைவாக இருந்த காலகட்டத்தை தாண்டி வெளியில, அப்பொழுதுதான் ஒரு 10 நாளைக்கு தான் வந்து வெளியில் இருந்தேன். அப்பொழுது அந்த போராட்டம் புதுக்கோட்டை வீதிகளில் நடத்தப்பட்டது. புதுக்கோட்டை மையப்பகுதியான அண்ணா சிறைக்கு அருகிலே அனைத்து காவல்துறைகளையும் ஏமாற்றிவிட்டு அந்த கொடும்பாவி, சந்திரியா கொடும்பாவியை எரித்தது மட்டுமல்ல அந்த சட்டத்தையும் தீ வைத்து கொளுத்தினேன். அந்த வகையில் நான் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டேன். எத்தனை நாள் அது? கிட்டத்தட்ட ஒரு 26 நாட்கள் நான் அங்கே சிறையில் இருந்தேன். அதுக்கப்புறம் என்னை பிணையில் எடுத்தார்கள். அந்த வழக்குக்காக நான் வந்து நீண்ட ஒரு நீதிமன்ற இதையை நாட வேண்டியிருந்தது. பிறகு தலைமுறை வாழ்க்கை நடத்துகிற போது நீதிமன்றங்கள்லாம் வந்து பதுங்கியதா? ஆமாம், அதான் அந்த பதுங்கிய காலகட்டங்களில் நான் நீதிமன்றத்துக்கு செல்லலை. அந்த மாதிரி காலப்பகுதியில் எனக்கு வந்து நீதிமன்றமே வந்து ஒரு பிடியாணை பிறப்பித்தது. நான் தலைமுறை ஆகிவிட்டதற்கு பிறகு வேறு வழி இல்லை, நான் நீதிமன்றம் செல்லவில்லை. அதற்கு பிறகு 2001களில் அந்த வழக்கு வந்ததற்கு பிறகு 2011 மீண்டும் நான் கைது செய்யப்பட்டு அந்த வழக்கிற்காக மீண்டும் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையிலே ஒரு 36 நாட்கள் ஓய்வெடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. மீண்டும் நண்பர்களோடு இளைப்பாருகிற தன்மையை எனக்கு திருச்சி மத்திய சிறை கொடுத்தது. சரிங்க. ஓ, திரு வீரப்பன் அவர்கள்ட்ட உங்களை யார் அறிமுகப்படுத்தினார்? எப்படி நீங்கள் போய் திரு வீரப்பன் அவர்கள்ட்ட போய் சேர்ந்தீங்க? அந்த நாள், அந்த முதல் நாள் அவர்கிட்ட போய் சேர்ந்தீங்கள, அதை பற்றி கொஞ்சம் பகிருங்களேன். ஏப்ரல் 1 அன்னைக்கு தான் நான் முதன் முதலாக, பொதுவாக நான் சென்னையில் தலைமறைவாக இருந்த நேரம். அப்போ அண்ணன் முத்துக்குமார் அவர்கள், நான் பெசன் நகரில் ஒரு இடத்துல தங்கி ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து என்னை அழைச்சிட்டு போனாங்க. நான் வந்து அப்போ நான் வெளியிலேருந்து இங்கே வந்து தங்கியிருக்கிறேன். தங்கியிருக்கும்போது யாருக்கும் தெரியாமல் தங்கியிருக்கிறேன். அப்போ அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் ஒரு அசைன்மெண்டை கொடுக்குறார்கள். நாம் ஒரு இடத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். சரி, போகலாம் என்று உடனடியாக அந்த வேலையை திறந்து விட்டு, எப்போதுமே தலைமுறை வாழ்க்கையில் வேலை செய்து பழக்கப்பட்டவர்கள் நாங்கள். ஏன்னா பொருளாதாரத்திற்காக யாரிடமும் போய் கையேந்தி விடக்கூடாது என்பதிலே கவனமாக இருப்போம். அந்த வகையில் நாங்கள் தலைமறைவு என்றால் எங்கேயாவது வேலையை சேர்ந்து வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்போம். பொருளாதாரத்தை சற்று பெருக்கிக் கொள்வோம். அந்த பொருளாதாரத்தை வைத்து அடுத்த கட்ட போராட்டத்தை நகர்த்துவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்து கொள்வது வழக்கம். அந்த வகையில் நான், என்னிடம் கொஞ்சம் காசு இருந்தது வேலை செஞ்சு, அப்போ அந்த காசை எடுத்துக்கிட்டு அண்ணன் முத்துக்குமாரும் மணிகண்டன் போன்ற பெரும் போராளிகள் என்னை அழைத்து கொண்டு பெங்களூர் போய், சென்னையிலிருந்து பெங்களூர், அப்போல்லாம் வந்து பேருந்து நிலையம் வந்து பாரிஸ் என்று சொல்வார்கள், பாரிமுனையிலே தான் அப்போலாம் வந்து பேருந்துகள். அங்கேருந்து நாங்கள் கிளம்பி நேராக பெங்களூர் போய், பெங்களூரில் மறக்க முடியாத சம்பவம், காலையில் இறங்கி காலை கடனை கழிப்பதற்காக வரிசையில் நின்ற வரலாற்றை என்னால் மறக்க முடியாது. அது ஒரு நெருக்கடியான வரலாறு. அதற்கு பிறகு அங்கேருந்து நாங்கள் குண்டலுப்பேட்டை என்கிற ஊருக்கு பயணமாகி, குண்டலுப்பேட்டை சாயங்காலம் ஒரு 6:30 அந்த இடத்துல போய் ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள ஓய்வு எடுக்கிறோம். அங்கே வந்து ஒரு பெரியவர் வந்து எங்களை அழைத்து கொண்டு அங்கேருந்து பேருந்தின் மூலமாக தாளவாடியை நோக்கி பயணிக்கிறது அந்த பேருந்து. இரவு 1:30 இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அங்கே தான் நான் முதன் முதலாக கேழ்வரகு களியும் கொல்லி குழம்பும் சாப்பிட்ட அந்த மகத்தான தருணம் அது. அதற்கு பிறகு அந்த பெரியவர் மூலமாக நான், மணிகண்டன், அண்ணன் முத்துக்குமார் போன்ற தோழர்கள் எல்லாம் காடை நோக்கி பயணிக்கிறோம். பணிகள் பெய்து கொண்டிருக்கிறது. ஆமாம், நடந்து போகிறோம். அப்போ வந்து சமதளக்காடு, வயக்காடுகள், ஒரு பலாமரத்துக்கு அடியில் எங்களை படுக்க வைத்தார்கள். அப்பொழுது மணி 11:30 இருக்கும். ஆனால் சரியான குளிர், தூக்கம் அல்ல. ஆனால் யாரை சந்திக்க போகிறோம் என்பதே தெரியாது. ஆனால் எங்கேயோ வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது. ஆனால் ஓரளவுக்கு உள் மனதுக்குள்ள என்ன தோணுதுன்னு சொன்னால், ஓ, நாம் வந்து இட்ட கட்டளைக்கு கட்டுப்படுகிற இடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறோம் என்பது உள்ளுக்குள்ளே பயம் இல்லை, உள்ளுக்குள்ளே ஒரு ஆசை, யாரையோ முக்கியமான ஆளை சந்திக்க போகிறோம் அது மட்டும் தெரியுது. அதுவும் பொதுவாக மேற்கு தொடர்ச்சி மலை காடுகள்னால் யாருன்னு அப்போவே கொஞ்சம் கொஞ்சம் புரிதல் வந்தது. ஏன்னா வயசு 21-22 வயசுங்கிறதுனால முழுமையான அந்த பக்குவம் இல்லாத வயசு தான். 21 வயசுலேயே? ஆமாம், 21-22 அந்த காலப்பகுதிகளில் தான் நான் ஈழத்திற்கோ அல்லது இங்கே மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கோ நான் செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது. அது கட்டாயமும் கூட எனக்கு. அப்புறம் அந்த இரவு வந்து ஒரு இடத்துல படுத்து கடந்துட்டு விடிய காலம் 3:30 அந்த ஊர் பெரியவரின் மூலமாக நாங்கள் அங்கேருந்து காடுகளுக்குள்ள பயணித்து கால்நடையாக இப்போ போகிறோம். கிட்டத்தட்ட நாங்கள் நடந்தது ஒரு 7-8 கல் தொலைவுகள் இருக்கும். ஒவ்வொரு பாறையில் போய் எல்லோரும் இலைப்பாரி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ வந்து ஒரு மான் சத்தம் எங்களுக்கு கேட்குது.
அது மான் சத்தம் என்று கூட என்னால் உணர முடியவில்லை. ஏதோ ஒரு சத்தம் எங்களை எங்களிடத்துல கேட்குது. உடனே இவங்க பதிலுக்கு அதே மாதிரி ஒரு குரலை எழுப்புகிறார்கள். அப்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிடங்களில் ஒரு உருவம், அது ஒரு அழகான முகம், அற்புதமான முகம், களத்திற்கான முகம், காண வேண்டிய முகம் அண்ணன் சேத்துக்குழி கோவிந்தனா. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் சேத்துக்குழி கோவிந்தனா? ஆமாம், அவரை தான் நான் சந்தித்தேன். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சந்திரன் என்கிற மற்றொரு தோழர், ரெண்டு பேருமே எங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கு வர்றாங்க. அது நடந்தது தாளவாடி வனப்பகுதி கல்மண்டிபுரம் என்கிற காடுகளுக்குள்ளே தான் அது நடந்தது. அங்கேருந்து நாங்கள் கால்நடையாக போய் ஒரு பெரிய மூங்கில் தொப்பை, அந்த மூங்கில் தொப்பைக்கிட்ட போய் உட்காரும் பொழுது நான் அந்த இடத்துல தான் இலைப்பாறக்கூடிய இடம் வந்தது. அந்த இடத்துல பார்த்தா ஒரு 4-5 பேர் இப்படி படுத்துட்டு எங்களை பார்க்குறாங்க. அதில் மறக்க முடியாத மாமனிதர், மகத்தான போர் மரவர் வீரப்பனார் அவர்கள். அவரை பார்த்துட்டு என்னால் என்ன சொல்கிறதுன்னு புரியலை. அவ்வளோ ஆசை அவரை போய் கட்டி பிடிச்சிடணும் அப்படின்னு. ஆனால் நம்ம எடுத்தோடனே கட்டி பிடிச்சிட்டா ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு உள்ளுக்குள்ளே ஒரு பயம். அப்பொழுது தான் நான் அதை யோசிச்சு வச்சுக்கிட்டே இருந்துட்டு மாலை 3 மணி அளவில் அந்த தூக்க கலைப்பிலும் கூட ஓய்வு நேரத்தில் உட்கார்ந்து எழுதினேன். ஆசை அதனை ஒருவன் அடக்கி அயரா போராட்டம் நடத்தி மீசை அதனை நீ முறுக்கி மிச்சமயிர் கோவி விட்டாய். சிரித்த முகத்தோடு என்னை விரித்த கோணியதில் விரைவாய் அமரச் சொன்னாய். எந்தமிழர் கூட்டம் காக்க என்றைக்கும் வீடு அறியா செந்தமிழ் வளர்க்கும் உன்னை செந்தனலா சுட்டுவிடும் என்று பெருமதிப்பிற்குரிய வீரப்பனார் அவர்களை முதன் முதலாக பார்த்து எழுதப்பட்ட கவிதைகள். அன்னைக்கே எழுதிட்டேன். ஆமாம், 21 வயதில் எழுதப்பட்ட கவிதை இது. இப்படித்தான் எங்களுடைய முதல் சந்திப்பு நடைபெற்றது. அதாவது வந்து பொது வெளியில் வந்து நீங்கள் அதுக்கு திரு வீரப்பன் அவரோட சேரத்துக்கு முன்னாடி பொது வெளியில் சுதந்திரமாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. ஆமாம். இப்போ காட்டுக்குள்ளே போயிட்டு காட்டுக்குள்ளே போயிட்டால் சுதந்திரமாக இருக்க முடியாது. அதாவது அதுக்கு முன்னாடி திரு வீரப்பன் அவர்களை பற்றி செய்தித்தாள்களில் பெரிய பெரிய விஷயங்கள், குற்ற சம்பவங்களில் அந்த தொலைக்காட்சியிலையும் செய்தி பேப்பர்களையும் வந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தப்புன்னு தோணிச்சா சரின்னு தோணுச்சா அங்கே போய் கரெக்டான இடத்துக்கு நம்ம போய் சேர்றோமா இல்லை தப்பான இடத்துக்கு போய் சேரமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உள்ள ஏதாவது தோணுச்சா? இல்லை, நான் ஒரு சரியான மனிதரிடம் தான் போய் சேரப்போகிறேன் என்பதிலே ஆணித்தரமாக நம்பியிருந்தேன். சேர்ந்ததற்கு பிறகும் ஒரு மகத்தான தலைவரிடம் நாம் கூட இருக்கிறோம் என்கிற பெருமை தான் எனக்கு இருந்ததை ஒழிய குற்றவாளி என்று என்ற நீதிமன்றத்தால் சொல்லப்பட்டது. சொல்லுங்க பார்ப்போம், எந்த நீதிமன்றமாவது வீரப்பனாரை வந்து குற்றவாளி என்று அறிவித்திருக்கிறதா? அதனால் குற்றவாளி என்கிற வார்த்தை உங்கள் வாயில் வந்ததை நீங்கள் பின்வாங்கிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆகையால் இது வந்து இல்லை இல்லை சார், அதாவது குற்றவாளி அப்படி சொல்லலை சார், பல குற்ற சம்பவங்களில் ஈடுபட அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள்லையும் தொலைக்காட்சியிலையும் பார்க்குறோம். நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி யானை தந்தம் கடத்துறது, சந்தரம்பரம் கடத்துறது, இந்த குற்ற சம்பவங்கள்லாம் செய்தி பேப்பரில் நம்ம படிக்கிறோம். நீங்கள் இப்போ போய் சேரும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பயமாக இருந்துச்சா, தப்பான இடத்துக்கு போகிறோமா சரியான இடத்துக்கு போகிறோமா? இல்லை, அந்த சம்பவங்கள்லாம் குற்றம் என்று என்னால் கருதிவிட முடியவில்லை. அது மக்களுக்கான களம். அது நானும் குற்றம்னு சொல்ல சார், செய்தி பேப்பர். ஏன்னா இப்போ மக்கள் அங்கே வந்து கஷ்டப்படுற மக்கள், அன்றாடம் காய்ச்சிகள், அவர்கள் சந்தனமரங்களை வெட்டினார்கள். ஒட்டுமொத்த கொள்கையையும் ஒட்டுமொத்த அந்த கொள்முதல்களையும் வீரப்பனார் அவர்கள் வாங்கி கொண்டார்கள். அதற்கு பணவிடையும் வாரி இறைத்தார்கள். மக்கள் உணவு சாப்பிட்டார்கள். ஆனால் சந்தனக்கட்டைகளை வெட்டியவர்கள் மக்கள், வாங்கியவர் வீரப்பனார், விற்றவரும் வீரப்பனார். விற்றவரிடமிருந்து வாங்கிய எவரையாவது அடையாளப்படுத்தியதுண்டா? வெட்டியவர்கள் குற்றவாளிகள் என்று உங்கள் பார்வையில் இருக்கிறது. வீரப்பனார் வாங்கியவர், அவரையே வெட்டிய. நான் என்ன கேட்குறேன்னா, 6000 சதுர கிலோமீட்டர் காடுகள், 6000 சதுர கிலோமீட்டர் காடுகள்லையும் ஒரு ஆள் கோடாரி கொண்டு அத்தனை சந்தன மரங்களை வெட்டிவிட முடியுமா சொல்லுங்க பார்ப்போம்? முடியாது. மக்களை வெட்ட விட்டார்கள், மக்கள் வெட்டினார்கள், மக்களுடைய மக்கள் பசியாத்தினார்கள். மக்களுக்கான சொத்து தானே அது? கண்டிப்பா கண்டிப்பா. ஆ, மக்கள் வெட்டி சம்பாரிச்சாங்க, சாப்பிட்டாங்க. இதுல என்ன இருக்கு? கூழ் குடித்த மக்கள் கஞ்சி குடிக்கிறமா சொல்லுங்க. அதைத்தான் வீரப்பனார் அவர்கள் செஞ்சாங்க. அதற்கு பிறகு அவர் மீது பழி வந்தது, அதை ஏற்றுக்கொண்டார்கள். பரவாயில்ல, மக்களுக்காக நான் சந்தன கடத்தல் கடத்துகிறேன் என்றால் பெருமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு நிலைமைகள் வேறு விதமாக மாறியது. இப்போ சார், நான் நீங்கள் கேள்வி வந்து வேற மாதிரி போகுது சார். இப்போ நான் ஒரு நார்மலான மனுஷன், திடீர்னு நான் காட்டுக்கு அந்த மாதிரி போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சேரப்போறேன்னு ஒரு பயம் இருக்கும். செய்தியில் இப்படிலாம் அதெல்லாம் நார்மலான ஒரு மனுஷன். நீங்கள் வந்து சாதாரணமான மனிதராக இருக்கிறதால் அப்படி யோசிக்கிறீங்க. நாங்கள் போராட போனவனுக்கு எதுக்கு வந்து பயம்? சரியான இடத்துக்கு தான் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நிச்சயமாக 100 இல்லை 1000% சரியான இடத்துக்கு தான் நான்லாம் போனேன். அதெல்லாம் மாற்றம் இல்லை சார். நீங்கள் காட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? இங்கே நார்மலாக நம்ம கிராமத்தில் மக்களோட மக்களாக எவ்வளோ ஜாலியாக இருந்திருப்பீங்க. காட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் மகிழ்ச்சியாக போணுச்சா ஒவ்வொரு நாளும், இல்லை கொஞ்சம் கஷ்டமாக தான் போணுச்சு? இன்றைக்கு வர என் வயசு 42-43 தொட்டு விட்டது. என் வாழ்க்கையிலே நான் மறக்க முடியாத மகிழ்ச்சியாக இருந்த தருணங்கள் சந்தனக்காடுகளில் நான் வளம் வந்தது தான். இது போட்டி நிறைந்த பொறாமை நிறைந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இருமாப்புக்கள், ஏளனங்கள் நிறைய நிறைய, அதாவது என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க, அவ்வளவு போட்டி பொறாமைகள். ஒரு கருத்தியலை சொல்வதற்கு கூட என் முகத்தை பார்க்காதவர்களோட என்னை அசிங்கமாக திட்டக்கூடிய கேவலங்கள் இந்த தேசத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு புரிந்துணர்வு,
அன்பான உறவு, அழகான சாப்பாடு, நிம்மதியான வாழ்வியல், கடந்து போகிற காலங்கள் அழகழகானவை, இவை அனைத்தும் சந்தனக்காடுகளில் தான் எனக்கு கிடைத்தது. அது அது அந்த வாழ்க்கை அதுதான் எனக்கு சுதந்திரமாக நான் நினைக்கிறேன். அந்த வாழ்க்கை தான் சுதந்திரமான வாழ்க்கை. அது எந்த நேரத்திலும் உயிர் பயம் அதெல்லாம் எங்களுக்கு இல்லைங்க. எதிரி வந்தாலும் சுடுறதுக்கு தயாராக தான் இருந்தோம். யார் வந்தாலும் அந்த இடத்துல நாங்கள் போராடுவதற்கு துணிச்சலாக நின்றவர்கள். ஆகையால் போராட்டம் நிறைந்த வாழ்க்கைக்குள் எங்களுக்கு என்ன பயம் இருக்குன்னு நீங்கள் கருதுறீங்க? அதனால் ஒன்றும் கிடையாது. நாங்கள் சந்தோஷமாகத்தான் சந்தனக்காடுகளில் சங்கமித்தோம். இல்லை சார், நான் கேட்குறது என்னென்னா, உங்களுடைய காடுகளில் நீங்கள் பயணித்த விஷயங்கள், நீங்கள் போனதுக்கப்புறம் திரு வீரப்பன் அவரோட பயணித்த விஷயங்கள், அழகான ஒரு சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும். முதல்ல சமையல், அதாவது சமையலுக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நிறைய நேர்காணலில் சொல்லியிருக்கீங்க, ஏதோ ஒன்று சமைச்சு கொடுத்தேன் சொன்னீங்களா சார், ஏதோ ஒரு காய்? இல்லை, அதாவது என்னென்னா, நிறைய சமைப்போம். சுழற்சி முறையில் தான் இங்கே சமைக்கிறது. தினந்தோறும் நான் மட்டுமே சமைப்பதல்ல, கம்யூனிச தத்துவங்கள் தான். ஒரு நாளைக்கு ஒரு சமைக்கிறது. பொதுவாகவே வீரப்பனார் என்ன செய்வாங்கன்னா, நான் சமைக்கிறதுல கொஞ்சம் சுவை இருக்கும். ஏன்னா நான் செட்டிநாடு சீமையில் பிறந்ததுனால நான் கற்றுக்கொண்டவனை தான். எங்கள் அம்மாக்கிட்ட இருந்து நான் அதை கற்றுக்கிட்டேன். அதனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, அத்திக்காய் சாம்பாரை தான் நீங்கள் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. அத்திக்காய் சாம்பாரை ருசித்து சாப்பிடுவார் அண்ணா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கறி வகைகளில், மாமிச வகைகளில் நிறைய சாப்பிட்டாலும் கூட முஸ்கோந்தி என்று சொல்லக்கூடிய கருங்குரங்கு கறியை விரும்பி சாப்பிடுவார். இப்போ பொதுவாகவே மறக்க முடியாத சமையலில் நான் செஞ்ச மகத்துவம் ஒன்று இருக்குது. என்னென்னா, யார் சமைச்சாலும் முள்ளம்பன்றி கறிக்கு வெல்லம் போட்டு தான் சாப்பிடுவார். சர்க்கரை முள்ளம்பன்றி, ஆமாம். ஏன்னா அது வேறு வாசம் அடிக்கும். எதுக்கு வேறு வாசம் அடிக்குதுன்னா, அது திங்கக்கூடிய உணவு முறையே வேர்களைத்தான் திங்கும். அதனால் அது வேறுபாடு அடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் சமைத்தேன் என்றால் வெள்ள முள்ளம்பன்றி நீங்கள் எப்படி சமைப்பீங்க அதை? அதாவது அவங்க அடித்து கொண்டு வருவாங்க. அது வந்து மேலே அந்த முள்ளெல்லாம் வந்து உரித்து எடுத்துருவாங்க. உரித்து அழகழகாக எடுத்துகிட்டு அது வந்து ஒரு ஒரு 3 கிலோ 4 கிலோ தேறுகிற அளவுக்கு தான் இருக்கும். அதை வந்து நெருப்பில் போட்டு நல்லா வாட்டிட்டு மஞ்சள்லாம் தடவி உள்ளே இருக்கிற குடல் அந்த வகையெல்லாம் நீக்கிட்டு கொடுத்துருவாங்க. சமைக்கிறது மட்டும்தான் என்ன, அந்த அந்த காலகட்டங்கள்லாம் யார் சமைக்கிறோமோ அவங்களுக்கு அந்த வேலையை கொடுத்துருவோம். பொதுவாகவே முள்ளம்பன்றி வந்தால் நான் தான் சமைப்பேன், என்னை தான் சமைக்க சொல்லுவார். ஆகையில் நான் என்ன செய்கிறதுன்னா, அதை பக்குவமாக அழகாக செஞ்சு சமைச்சு வச்சுருவேன். அவர் உடனே அவர் வந்து மற்றவங்க இப்போ மேக்கிறங்க சாமி சமைப்பார். அதே மாதிரி எங்கள் படையில் பல பேர் சமைச்சிருக்கிறாங்க. அண்ணன் முத்துக்குமாரே சமைச்சிருக்கிறாரு, மணிகண்டன் சமைச்சிருக்கிறாருன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பணியை செய்கிற போது நாங்கள் உதவியாக இருப்போம். ஏன், மகத்தான போர் மரவர் வீரப்பனாரும் ஒரு நாள் சாம்பார் வைப்பார். அவரும் சாம்பார் சாம்பார் வைப்பார். அவரும் வச்சு கொடுப்பாரு, இந்த மாதிரி வைங்களே அப்படிம்பார். அண்ணன் சேத்துக்குழியார் அவர்களும் சமைச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. சார், தினைக்கும் மாமிசம் சாப்பிடுவீங்களா இல்லை காய்கறி? பொதுவாகவே காடுகளில் சோறை தொட்டுக்கொள்வோம், மாமிசத்தை சாப்பிடுவோம். மாமிசை வறுத்துருவீங்க? அது குழம்பு வைப்போம், வறுப்போம். அது தன்மை காயை வச்சு வத்தலாக போட்டு நீண்ட நடிய பயணங்களுக்கு போகும்போது அந்த வத்தல் கறியில் அதிகமாக பயன்படுத்துவோம். அந்த வத்தல் என்பது பார்த்திங்கன்னா, காடுகளில் சின்ன மரங்களை தேர்வு பண்ணி என்ன செய்வாங்கன்னா, அந்த அந்த கறியை வந்து மாலை மாதிரியே நறுக்கணும். அது நிறைய வனவிலங்குகள் என்னென்ன கறி இருக்கோ அதெல்லாம் சாப்பிடுவாங்க. ஆமாம், எது கிடைச்சாலும் அவங்க அடித்து கொண்டு வந்துடுவாங்க. அதை வந்து என்ன செய்வாங்கன்னா, மாலை மாதிரி ஆக்கி அந்த மர சின்ன மரத்தை என்ன செய்வாங்கன்னா, அப்படி கீத்து கீத்தா வெட்டிட்டு ஊசி ஊசியாக இருக்கும் பாருங்கள் அந்த கிளைகள். அந்த கிளைகளில் குத்தி காய வைப்பாங்க. முதல்ல 3 நாள் காய்ச்சல் காய வச்சு அதற்கு பிறகு அதெல்லாம் எடுத்து பாறைக்காய்ச்சலில் 1 நாள் போட்டு நல்லா பக்குவப்படுத்தி என்ன செய்வாங்கன்னா, ஒரு 30 கிலோ மாமிசம் இருக்குதுன்னா அதை காய வச்சு எடுக்கும்போது ஒரு 7 கிலோ 8 கிலோ தான் வரும். அந்த மாமிசத்தை என்ன செய்வோம்னா, காஞ்ச மாமிசம் அந்த கறிகளை வந்து ஒவ்வொரு நாளைக்கும் எவ்வளவு பயன்படுத்தணும் அப்படிங்கிறத அதை கொஞ்சம் ஞாலந்து கொடுப்பாங்க. அதை வந்து அதை கல்லில் போட்டு நச்சு தண்ணியில் ஊற வைப்போம். முதல்ல ஊற வச்சு அதுக்கப்புறம் நச்சு அதுக்கப்புறம் அதை வந்து குழம்பு வச்சு சாப்பிடும். அந்த அந்த மாதிரி வந்து அந்த காய்ந்த கறிகளை வந்து சமைச்சு கொடுத்தோம்னா வீரப்பனார் ரொம்ப ரசித்து சாப்பிடுவார். அது ஒரு வித்தியாசமான அழகிகள் இருக்கும் அந்த சாப்பிடும் போதே. இன்னும் ஊத்துப்பா அப்படிம்பார். எங்கப்பா எங்கள் துண்டத்தை காணும் அப்படிம்பார். அள்ளி வச்சோம்னா அவரே அள்ளி வச்சுக்கிடுவார். அதாவது என்னென்னா, சாப்பிடுகிற முறையில் வந்து யார் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். அதுக்கு வந்து தடையே கிடையாது. எனக்கு இல்லை உனக்கு இல்லை அப்படிங்கிற அந்த பக்குவமும் கிடையாது. இல்லைன்னா 100 தடவை சமைப்போம். இன்னொன்று என்னென்னா, சாப்பிட்டு சாப்பிட்டு பழகி போனதுனால அது கிடைச்சானா கிடைக்காட்டி என்ன அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு எல்லாருமே வந்துடும். அப்படித்தான் இந்த மிருகங்கள்டேந்து உங்களை தற்காத்துக்குள்ளே நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க நைட்டு தூங்கும்போது? அதாவது பொதுவாகவே டெண்டு என்கிற அந்த பிளாஸ்டிக் காகிதங்களை கொண்டு நாங்கள் டெண்ட் அடித்து தான் படுப்போம். முதல்ல வீரப்பனார் அவர்கள் அந்த இடத்தை ஆய்வுக்குட்படுத்துவாங்க. இந்த இடம் வந்து வனவிலங்குகள் வந்து போகிற இடமா, யானைகளோ அல்லது சிறுத்தையோ புலியோ, புலின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க, பெருநெறி என்று சொல்வார்கள். சிறுத்தையே சிறுநெறி என்று சொல்வார்கள்.
ஆக இந்த விலங்குகளெல்லாம் அந்த பகுதியில் நடமாட்டம் இருக்கிறதா, எங்கேயாவது நடந்து போயிருக்கா அப்படிங்கிறத ஆய்வுக்குட்படுத்துவாங்க முதல் விடயம். ரெண்டாவது, பொதுவாகவே நாங்கள் மலை சருகுகளில் தான் சருக்கல்களில் தான் தங்குகிறத அந்த இடத்தேர்வை தேர்வு செய்வோம். அந்த வகையில் பார்த்தோமேனால் எந்த விதமான விலங்குகளும் தன்னை சீண்டிவிடக்கூடாது என்பதிலே என்ன செய்வாங்கன்னா, இந்த கட்டத்துப்பாக்கின்னு சொல்லுவோம், ஒற்றை குழல் துமிக்கிகள், அந்த ஒற்றை குழல் துமிக்கிகளுக்கு வந்து கருமருந்து என்று என்கிற ஒரு மருந்தை இடிப்பார்கள். அந்த மருந்தை வந்து என்ன செய்வானா, ஒரு நெகிழி தாள்களில் போட்டு கட்டி சுற்றி வர கட்டிட்டோம்னா அந்த வாசத்துக்கு எந்த விலங்கும் கிட்டத்தில் வராது. ஏதோ வாசம் அடிச்சிச்சுன்னா ஓடி போயிடும் அது. அதே மாதிரி பாம்பு பூச்சிகளுக்கு கூட அந்த மருந்து பயன்படும். அதுவும் பொதுவாகவே மனித வாடையை கண்டு மனவிலங்குகள் கிட்டத்தில் வராது. வந்துச்சுன்னா அதுக்கு இன்னொன்று என்னென்னா, வீரப்பனாரோடு உறவு வைத்தது தான் விலங்குகள். ஆமாம், அது என்னென்னா அவருக்கும் விலங்குகளுக்கும் ஒரு உறவு இருந்தது அந்த காடுகள். இவர் நடந்து போகிறாருன்னு சொன்னால் இவரை பலமுறை அந்த விலங்கு பார்த்துட்டு ஓ அவனா அப்படிங்கிற மாதிரி அப்படியே நகர்ந்து போயிடும். புலிகளும் அந்த மாதிரி போயிருக்கு. ஏன்னா என்னிடம் சொன்ன விடயங்கள் என்னென்னா, நான் கடந்த காலங்களில் புலிகள் தாக்குகிற போது எதிர்த்து அடித்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற வரலாறுலாம் அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஒரு தடவை யானை நான் இருக்கும்போதே டேராகும் பக்கத்தில் வந்து பெரிய பிரச்சனையை கிளப்பிடுச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து அது பார்த்தா பொட்டை யானையாக போச்சு. அப்புறம் உடனே ஒரு துமிக்கி எடுத்து சும்மா தொட்டாவை இழுத்து விட்டு அடித்து அதை ஓட விட்டு அதுக்கப்புறம் திருப்பி அதே இடத்துல படுத்து கிடந்த அந்த சம்பவங்கள் இதெல்லாம் மறக்க முடியாதவை. இப்படித்தான் வனவிலங்குகள் மற்றும் அந்த பாம்புகள் பூச்சிகளிடமிருந்து, பொதுவாகவே அங்கே இன்னொரு பெரிய தொல்லை என்னென்னா, விலங்குகளோ பூச்சிகளோ தொல்லை இல்லை, உண்ணிகள் தான் எங்களுக்கு பெரிய தொல்லையே. உண்ணி, ஆமாம், அது என்ன செய்யும்னா, அந்த உண்ணி செடின்னு ஒரு செடி இருக்குங்க. அந்த செடிகளில் அது அதில் அது அதுக்காக தான் அது உண்ணி செடினே அதுக்கு பேர். அதனுடைய பழமே பார்த்தீங்கன்னா, உண்ணி வந்து நம்ம உடம்புல கடித்து ரத்தத்தை குடித்தா எப்படி கருப்பு கலரில் இருக்கும், அந்த கலரில் அந்த பழமெல்லாம் இருக்கும். அந்த செடிகள் மேலே தான் அந்த உண்ணிகள் இருக்கும். நாங்கள் நடந்து போகிற போது ரெண்டு பக்கமும் அது அந்த செடிகள் எங்கள் மேலே பட்டு அந்த உண்ணிகள் வந்து எங்கள் மேலே கடிச்சிரும். அப்போ பார்த்தீங்கன்னா சட்டைக்குள்ளே போயிடும், பணியனுக்குள்ளே போயிடும், உள்ளாடைகளுக்குள்ளே போயிடும். நாங்கள் போய் ஒரு இடத்துல இளைப்பாகிறோம் என்றால் அந்த இடத்துல உட்காந்து எங்களுக்கு வேலை என்னென்னா, இந்த உண்ணிகள் பிடுங்குவது தான் வேலை. உடம்பெல்லாம் எனக்கு போன காலகட்டங்களில், ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு 3-4 மாதங்கள் வந்து உடம்பு முழுக்கவே கடித்து இப்படியே இந்த அது என்ன சொல்லுவாங்க, அம்மைத்தெலும்பு மாதிரியே எனக்கு உடம்பு முழுக்க இருந்தது. அதற்கு பிறகு பழகிருச்சு. அது அதுக்கப்புறம் துணிந்து வைக்கிற முறையே அங்கே வித்தியாசமான முறை தான். ஏன்னா அந்த உண்ணிகள் வந்து அந்த சட்டைகளில் ஒட்டிக்கும். உடனே அதுக்கு வந்து என்ன செய்வோம்னா, தண்ணி காய வச்சு அந்த சட்டையை தூக்கி அதுக்குள்ள நனைச்சி அந்த உண்ணிகள்லாம் சாகடிச்சு அதற்கு பிறகு சட்டையை துவைச்சி காய வச்சுற வரலாறுகள் தான் அங்கே நிறைய. அதனால் அங்கே இருக்கிற யானைகளுக்கோ அல்லது சிறுத்தை புலிகளுக்கோ நாங்கள் பயந்தவர்கள் அல்ல, அந்த உண்ணிகளுக்கு பயந்தோம். உண்ணிக்கு, ஆமாம், உண்ணினாலே எல்லாரும். ஆமாம், ஆமாம், சரிங்க சார். இப்போது காட்டுக்குள்ளே வந்து முக்கியமான விஷயம் கேட்கணும், இது காமெடியாக கூட இருக்கலாம், செருப்பு. உங்கள் செருப்பை பார்த்தாலே எனக்கு ஏன் அந்த மாதிரி இந்த செருப்பு எதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணீங்க? இதை பொதுவாகவே விகேசின்னு ஒரு கம்பெனி, இப்போனைக்கு அதுக்கு பெரிய ஃபேமஸான கம்பெனியாக மாறிச்சு. அந்த காலகட்டங்களில் நான் சொல்ல 98-99களில் கத்தரிப்பு கலரில் ஒரு செருப்பு விட்டுருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கட்டையாக இருக்கும், ஆனால் தூக்கி நடக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். அது என்ன செய்வாங்கன்னா, செருப்பு முதன் முதலாக காட்டுக்குள்ளே வரும்போதே அடித்தளத்தை பார்ப்போம் நாங்கள். அடிப்பாகத்தை பார்க்கும்போது அதில் அந்த அந்த வரைபடங்கள்லாம் போட்டு அதை டிசைன் சொல்லுவாங்க. அதை என்ன செய்வோம்னா, நாங்கள் பாறையில் போட்டு ஒரு தேய்ச்சிருவோம். தேய்ச்சி அந்த வரைபடங்களை எடுத்துடுறது. ஏன்னா அந்த தடங்கள் கூட எதிரிக்கு காட்டிவிடக்கூடாதுலே கவனமாக இருப்போம். அப்போ அந்த செருப்புகள் என்ன செய்வோம்னா, அப்படி தேய்ச்சிட்டு போட்டு அந்த செருப்பு ஒரு அதிகபட்சம் 20 நாள் 1 மாதம் தான் வரும். ஏன்னா அவ்வளவு நடந்து போகிறதுல அது தேய்ச்சி நடப்பீங்க. பொதுவாகவே அது இடத்திற்கு தகுந்தார் போல், அட்டுழியப்படை எங்கேயாவது பக்கத்தில் இருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு 20 கல் தொலைவு நடப்போம், 30 கல் தொலைவு கூட நடப்போம். இல்லை ஒரு சம்பவத்தை நடத்த போகிறோம்னா 30-35 கல் தொலைவு கூட ஒரு நாளைக்கு நடக்கிற வரலாறுகள் உண்டு. அப்படியே இந்த செருப்புகளை நாங்கள் பயன்படுத்துகிற போது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஆமாம், ஆமாம், அதாவது ஒரே மாதத்தில் தேஞ்சு போவோம். அப்போ நம்ம அந்த செருப்பு என்ன செய்வோம்னா, தேஞ்ச செருப்பு கூட நாங்கள் வந்து அப்படின்னு விட்டுட்டு போயிட மாட்டோம். அதையே குழி நோண்டி புதைச்சிட்டு எதிரிகளுக்கு கூட புதைக்கிறது தடம் இல்லாமல் எப்படி அது பொதுவாகவே இப்போ ஒரு இடத்த தேர்வு பண்ணி அதை புதைச்சிட்டோம்னு வச்சுங்களேன், அந்த இடத்த முதல்ல பார்த்தோமா அது எந்த மாதிரி இடமா இருக்குன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல குழி நோண்டி புதைச்சிட்டு திருப்பி அதே மாதிரி அந்த இடத்த ஆக்கிட்டு தான் போவோம். செடியை காஞ்ச சருகள்லாம் மேலே அள்ளி போட்டுட்டு அது குழி நோண்டிங்கிற மனிதன் வாழ்ந்ததற்கான தடயங்களே இருக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு அப்படியே புதைச்சிட்டு போன வரலாறுகள். அப்போ அந்த செருப்பு தடங்கள் வந்து மணல் பகுதிகளில் பற்றுவிடக்கூடாதுங்கிறதுல தான் புல்லும் கல்லும் எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தது. அதன் மேலேயே நடந்து பயணிக்கிற அந்த வரலாறுகள் நான் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா செருப்பை மீறி முள்ளு குத்தும். ஓ, கண்டிப்பாக அந்த செருப்பு தேஞ்சு போகிற நிலைமைக்கு வந்துச்சுன்னா, எப்போ அந்த செருப்பை மாற்றோம்னா முள்ளு குத்தி காலுக்கு வரும்போது அந்த செருப்பு தேஞ்சிருச்சு இது வேண்டாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி மாற்றுவோம். எப்போதுமே செருப்பு கைவசம் வந்து ஒரு 3-4 சோடி கைவசம் வச்சுக்கிட்டே இருக்கும்.
யாருக்கான திடீர்னு வந்து செருப்பு அந்து போகுது. செருப்பு அந்து போச்சுன்னா திருப்பி அதை தைக்கிறதுக்கோ அதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் சேத்துக்குள்ளியார் அதை தப்பார். செருப்பு தைக்கிற அந்த ஆணு அந்த அந்த ஊசி வச்சுருப்பார். அதற்கு பிறகு வந்து அந்த நூலெல்லாம் வச்சுருப்பார். அவர் செருப்பும் தப்பார். அவர் இருந்தாலும் கூட ரொம்ப தேஞ்சு போணுச்சுன்னா அதை ஒன்றும் பண்ண முடியாதுல்ல அப்படிங்கிறதுனால புது வகையான செருப்புகளையும் நாங்கள் கை வசம் எப்போதுமே வச்சுருப்போம். சரிங்க சார். அதாவது காட்டுக்குள்ளே வந்து திரு வீரப்பன் அவர்கள் வந்து ஒரு நாய் வளர்த்துருக்கார். நாய் வளர்த்தது வந்து கேள்விப்பட்டோம், டைகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாய். அந்த நாய் நீங்கள் இருக்கும்போது அதெல்லாம் இல்லை முன்னாடியே இல்லை இல்லை அது ஆரம்ப காலகட்டங்களில் அது வளர்த்தது. ஒரு நாய் அல்ல, 12 நாய்கள் அவர் வளர்த்தார். 12 நாய் வேட்டைகளுக்காகவே அவர் வளர்த்தார். அந்த நாய்களைத்தான் வந்து வனத்துறை அதிகாரியாக இருந்த TFO சீனிவாசன் அவர்கள் அந்த 12 நாயையும் படுகொலை செய்தார்கள். அந்த கோபமும் தான் அந்த மனிதரை வந்து கொடூரமாக கொலை செய்ய வேண்டிய தேவை வீரப்பனாருக்கு எழுந்தது. ஆக வாயில்லா ஜீவன் என்ன பண்ணுச்சின்னு சொல்லி மிகுந்த கோபம் அடைந்த வரலாறுகள் உண்டு. அதை நாங்கள் இருந்த காலகட்டத்திலையும் சொல்லுவார், வாயில்லா ஜீவனை போய் இப்படி கொண்டு விட்டாங்க 12 ஜீவனை அப்படின்னு சொல்லுவார். ஆக அவர் 12 நாகிகளையும் வேட்டைக்காக தன் பாதுகாப்பிற்காக வளர்த்தார்கள். நீங்கள் போகும்போது திரு வீரப்பன் அவர்களோட குழுவில் எத்தனை பேர் சார் இருந்தாங்க? நான் போகும்பொழுது வீரப்பனார் அவர்கள், சிறியவர் சேத்துக்குள்ளியார் அவர்கள், சந்திரன், மேக்கே ரங்கசாமி, இப்படி போன்ற ஒரு 6-7 பேர் அங்கே இருந்தாங்க. அதற்கு பிறகு மீட்சி படையிலே போன அண்ணன் சத்தியமூர்த்தி, மணிகண்டன், முத்துக்குமார் போன்ற தோழர்கள், வெற்றி, நான், இந்த மாதிரி ஒரு 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 12-13 பேர் நாங்கள் தொடக்க காலத்தில் இருந்தோம். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா விடுதலை படை வந்து அவங்க ஒரு 12-13 பேர் புதிதாக வந்தார்கள். இப்படித்தான் அது இங்கே பரிணமித்தது. சார், சேத்துக்குழி கோவிந்தன், திரு சேத்துக்குழி கோவிந்தனை பற்றி நீங்கள் போனதுக்கப்புறம் அவர்கிட்ட பிடிச்ச விஷயங்கள், அவர் அவரோட திறமையில் நீங்கள் வியந்து போன விஷயங்கள் ஏதாவது ஷேர் பண்ணுங்கள். அதாவது சும்மா இருக்க மாட்டார். அவர் பார்வையை சுழற்றி கொண்டே இருப்பார். எப்படி ஈழத்திற்கு பொட்டு அம்மானவர்களோ சந்தனக்காட்டிற்கு சேத்துக்குழியார் அவர். அவர் என்ன செய்வார்னா, பொதுவாகவே வந்து ஏதாவது அந்த யானை தந்தத்தில் சிற்பங்கள் செய்து கொண்டே இருப்பார், அல்லது தலையணை தைப்பார், அல்லது படுக்கை விரிப்புகள் தயாரிப்பார், அல்லது ஏதாவது ஒன்று சும்மாவே இருக்க மாட்டார். அந்த சிற்பங்களை செய்வதில் கைதேர்ந்தவர். அதற்குன்னு ஒவ்வொரு அந்த ஊசிகளை வாங்கி வைத்திருப்பார். இப்போ எனக்கெல்லாம் வந்து என்ன செஞ்சார்னா, ஒரு பெரிய டாலர் தந்தத்தில் செஞ்சு எனக்கு கொடுத்தார். அப்படியே உருண்டை உருண்டையாக அழகாக செஞ்சு கீழே வந்து அந்த புலி நகை மாதிரியே செஞ்சு கொடுத்தேன். நான் அங்கே இருந்தவரை நான் அதை போட்டிருந்தேன். அப்புறம் பேபி வீரப்பன்கிட்ட செஞ்சு கொடுத்ததில் ஒன்று கலட்டி கொடுத்ததையும் கொடுத்தாங்க. நான் அதை பத்திரமா வச்சுருந்தேன். இறுதி காலகட்டங்களில் நான் வெளியில் வரபோது என்னுடைய பாதுகாப்பு கருதி அதை மற்றவங்கள்ட்ட கழட்டி கொடுத்தேன். பேபி வீரப்பன், பேபி வீரப்பன், அதாவது அவர் திறமையை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். அவர் மரலாம் ஏறி அங்கே ஒரு தளபதி மாதிரி, கிட்டத்தட்ட திரு வீரப்பன் அவர்களுக்கு ஒரு தளபதி மாதிரி மரத்தில் ஏறி நின்று சுற்றி அவரோட திறமையை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பெண்கள் விஷயத்தில், அதாவது இந்த காதல் வலையில் எப்படி சிக்கினார் இந்த கந்தசாமி, அந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை இல்லை, தங்கவேலி என்கிற மூத்த மகளை காதலித்திருக்கிறார். அதற்காகவே அவர் சடை வைத்தார். பழனிக்கு மொட்டை போடணும். பழனிக்கு மொட்டை? ஆமாம் ஆமாம், பழனிக்கு மொட்டை போடணும்னு சடை வளர்த்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டார். பிறகு அந்த தங்கவேலு வந்து இன்ஃபார்மராக காவல்துறை ஆக்கியது. காசு பண ஆசை காட்டி, ஆமாம் பண ஆசை காட்டி இன்ஃபார்மராக மாற்றி வீரப்பனுக்கே பொதுவாக நாங்கள் இருந்த காலகட்டங்களிலே சயனடு கொடுத்து விட்டு எல்லாருக்கும் கொல்ல பார்த்தாங்க. அதனால தான் தங்கவேலு என்கிற அவரை வந்து அங்கே வந்து வதம் செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டது. ஃபஸ்ட்டு பேபி வீரப்பனை கூட்டிகிட்டு போய் இவரே தங்கவேலு அவரோட கையிலே அவரோட அவர் ஆமாம் அவருடைய துப்பாக்கியிலேயே வந்து சுட்டுக் கொள்றாரு. இது வந்து வீரப்பன் அவர் நீங்கள் போனதுக்கப்புறம் தானே சார் இதெல்லாம் நடந்துச்சு? இல்லை, நாங்கள் போனதுக்கப்புறம் வந்து பேபி வீரப்பன் தனியாக பிரிஞ்சு போய் நடந்த சம்பவங்கள் எங்களுக்கு அது தெரியாது. ஆனாலும் அது ஒரு அவர் இறந்த ஒரு 20 நாட்களுக்கு பிறகு அந்த இடத்துல போய் நாங்கள் ஆய்வு செய்தோம். இந்த இடத்துல தான் சுட்டுருக்குறான் அந்த ஆட்கள், அந்த ஊர் மக்களே, அது கல்மண்டிபுரம் காடு தான், நான் காட்டுக்குள் நுழைந்த அந்த வனப்பகுதி தான், அந்த மக்களே கூட்டிய கொண்டு இந்த இடத்துல இப்படி தான் செத்து கிடந்தான், இந்த இடத்துல இருந்தான் தங்கவேலு அடித்தான் அப்படிங்கிறத அந்த மக்களே சொல்லி காட்டினாங்க. அவன் காலை வேளையில் பால் காய வச்சு கொண்டு இருக்கும்போது வந்து அடுப்பு பிடிக்கலை. ஏன்னா மொதல் நாள் மழை பெஞ்சதுனால அடுப்பு பிடிக்காமல் இருந்தோன்னா இவன் கீழே குனிஞ்சிக்கிட்டு அந்த அடுப்பை ஊதிக்கிட்டு இருந்த நேரத்தில் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு இவருடைய துப்பாக்கி வாங்கிட்டு போன தங்கவேலு எட்டி நின்று அவனை சுட்டு, அந்த கால் கூட அந்த அடுப்படிக்கலை போய் எரிஞ்சு அடுப்புக்களை கடந்து வெந்ததாக சொன்னாங்க. அதுக்கு பேபி வீரப்பனோட காலை வெந்து தான் கடந்துச்சுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி தான் கடைசி வரை அவனுடைய ஆசையும் நிறைவேறவில்லை. அதே தங்கவேலுவால் அவரை வந்து இது முற்றிலுமாக காவல்துறை செய்த சூழ்ச்சியால் வீரப்பனிடமிருந்து அவரை பிரித்து அதற்கு பிறகு இப்படி கொண்டு போனார். பேபி வீரப்பனோட இழப்பு, வீரப்பன் வந்து எந்த அளவுக்கு அவர் மிகவும் பாதிப்பு அடைந்திருந்தார். என்னென்னா, சொன்ன எவ்வளவோ கேட்கல, கேட்காம போய் இப்படி போயிட்டானப்பா, என்னதாப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சில புராண இதிகாசங்களை கோடிட்டு காட்டி அதை சொன்னாங்க. நிலநாட்டு மன்னன் நலன் வீழ்ந்து போனதும் பெண்ணால் தான், கோவலன் வீழ்ந்து போனதும் பெண்ணால் தான்,
அப்படி நீண்ட நெடிய வரலாறுகளே இவர் சொல்லி பார் பெண்ணாலே போய் இப்படி செத்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன வரலாறுகள் மறக்க முடியாதவை. அதாவது சார், இப்போது காட்டுக்குள்ளே அதிரடிப்படையாக இருக்கட்டும் இல்லை காவல்துறையாக இருக்கட்டும், உங்களை தாக்க வரும்போது நீங்கள் என்னென்ன யுத்திகள்லாம் காட்டுக்குள்ளே நீங்கள் கையாளுவீங்க, உங்களை தற்காத்துக்கொள்றதுக்கு என்னெல்லாம் பண்ணுவீங்க? இல்லை பொதுவாகவே எப்போதும் துமிக்கிகளை தயார் நிலைப்படுத்தி வைத்திருப்போம், எல்லோருமே தயார் நிலைப்படுத்தி வைத்திருப்போம். திட்டமிட்டு தாக்குதல் அப்படின்னு சொல்லிட முடியாது, ஏன்னா யதார்த்தமாக காவல்துறை உள்ளே வர்றாங்கன்னா அது அபூர்வமானது. அப்படி ஒரு ஏன்னா நாங்கள் இடமறிந்து காலறிந்து தடயம் அறிந்து தான் எங்களுடைய வழிப்பயணத்தை நாங்கள் மேற்கொள்வோம். அந்த வகையில் சில சம்பவங்களும் நடந்திருக்கு, எதிர்பாராத விதமாக நடந்திருக்கு. தன்னை தயார் காடு எங்களுக்கு அத்துப்படியானதால், அவர்களுக்கு அத்துப்படி இல்லாததால் அவர்கள் வந்து கூடுமானவரை எதிர்த்தாக்குதல் தொடுக்க மாட்டார்கள், ஏன்னா செத்துருவோம் அப்படின்ட்டு ஓடி போயிடுவாங்க. அந்த மாதிரி சம்பவங்கள் வாழமுலி பள்ளம் என்கிற இடத்துல நடைபெற்றது. அந்த சம்பவம் மிக முக்கியமான சம்பவம், அந்த சண்டை. அதில் காவல்துறையை சார்ந்தவர்களுக்கு கூட காயம் ஏற்பட்டதாக இன்னொரு நாட்களில் நாங்கள் பத்திரிகைகளில் படித்தோம். காயமடைந்தார்களா இல்லை மரணமுற்றார்களா என்பது எங்களுக்கு தெரியாது, ஆனால் அந்த சம்பவம் முக்கியமான சம்பவமாக கோடிட்டு காட்ட முடியும். சார், காட்டுக்குள்ள அந்த கன்னி வெடியெல்லாம் உங்களுக்கு யாரு அந்த நேரத்தில் உங்களுக்கு கண்ணி வெடி? இல்லை கண்ணி வெடியெல்லாம் அப்போலாம் கிடையாதுங்க, கையெறி குண்டுகள் வைத்திருந்தார்கள், துமுக்கிகள் பயன்படுத்தி கொண்டிருந்தோம். கண்ணி வெடிகளை இயக்குவதற்கான தன்மையை வீரப்பனார் அவர்கள் ஒரு நாள் வளர்த்து கொள்ளவில்லை. பொதுவாகவே சுரக்காமடு சம்பவம் மறக்க முடியாதவை. 1993 கர்நாடக மாநிலத்திற்கு எல்லைக்கு உட்பட்ட வனப்பகுதியில் நடைபெற்றது மிகப்பெரிய தாக்குதல். இந்த ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் என்கிற ஒரு அயோக்கியம் மக்களால், அது உங்க பார்வை, என்னுடைய பார்வை ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன். அவர் மக்களுக்கு எங்க போனாலும் இந்த மாதிரி ஆடுதிரடி தான். அதாவது என்னன்னா, காட்டுக்குள்ள வீரப்பனாரை தேடுகிறோம் என்கிற பெயரில் அப்பாவி மக்கள் வாடகைக்காக மேய்க்கக்கூடிய ஆடு மாடுகளை போய் என்ன செய்யறதுன்னா பிடிச்சிட்டு வந்தது. அந்த அந்த தோரணை ரொம்ப கோபாலகிருஷ்ணன் கராத்தகிருஷ்ணன் அந்த உடம்பை பெருசாக வளர்த்து வச்சுக்கிட்டு அவருக்கு ஒரு பெரிய தில்லுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். அவர் நான் வீரப்பனை வீழ்த்தாமல் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னார். ஆனால் கடைசி வரை அவர் கல்யாணம் பண்ணிக்காமே மரணமுற்ற வரலாறுகள் தான் உண்டு. அந்த சுரக்காமுடு சம்பவத்தில் வந்து கண்ணி வெடிகள் பயன்படுத்தப்பட்டது. அதற்கு வந்து பாறையை உடைக்கக்கூடிய கண்ணி வெடிகள் பயன்படுத்தப்பட்டதாக பிறகு சொன்னார். அது வீரப்பனாருக்கு தெரிந்தவர்கள் வந்து வைத்தார்கள். அந்த விடயத்திலே வந்து வழக்குகள், தேவையில்லாத வழக்குகள், தோழர் சைமன் விளைவேந்திரன் போன்ற தோழர்கள் மீது அந்த பொய்யான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. இன்று வரை ரெண்டு பேர் அதில் இறந்து போயிருக்கிறார்கள், சிறையிலேயே நீண்ட காலமாக. சுரக்காமடு சம்பவம் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட, அதாவது அப்பாவி மக்களை நான் என்ன சொல்றேன்னா, வீரப்பனாருக்கும் உங்களுக்கும் பிரச்சனை, அரசாங்க பிரச்சனை, அது அரசாங்கத்தினுடைய கூலியால் நீங்க வீரப்பனாரை பிடிக்க வேண்டும், இது உங்களுடைய இலக்கு, நீங்க தானே போய் பிடிக்கணும். அப்பாவி மக்களை அழைத்து கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை, கூட ஒரு ஆளை கூட்டிட்டு வரோம். ஒரு ஆள்னா பிரச்சனை இல்லைங்க, 22 ஏன் அழைச்சிட்டு போகணுங்கிற. இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, 22 கொண்டது வீரப்பனார் படையின்னு வச்சுக்குவான், அழைச்சிட்டு போனவன் குற்றவாளியா இல்லையா? அப்ப ஏன் அந்த ரொம்ப கோபாலகிருஷ்ணன் உங்க பார்வையில, என் பார்வையில ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் மீது ஏன் வழக்கு போட முடியல? என்ன காரணம்? அப்பாவி மக்களை அழைத்து செல்ல வேண்டிய அவசியம் என்ன இவருக்கு இருக்கிறது? ஆகையால் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தினுடைய ரவுடிகள் என்று தான் நான் சொல்லுவேன். அந்த நேரத்தில் ஆட்சியில் இருந்தது திரு ஜெயலலிதா. ஆமாம், அவங்க தான் இருந்தாங்க, அவங்க தான் இருந்தாங்க. அதில் வந்து 22 அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டதோடு மட்டுமல்லாமல் சில காவல்துறையை சேர்ந்த நண்பர்களும் படுகாயம் அடைந்தார்கள். அந்த படுகாயத்தில் இவரும் ஒருத்தர், இந்த ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணனும் ஒருத்தர். அதோட அவர் 1 வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு அப்படி படுத்த படுக்கே. ஆமாம், அது அதே அவருக்கு பெரியவருக்கு கல்யாணம் பண்ணிட்டு அவர், அதாவது வீரப்பனார் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னைய பிடிச்சிபுட்டு அவன் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாப்பா, அதுக்கு தான் அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன்னாரு. ஐயா, திரு வீரப்பன் அவர்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். திரு வீரப்பன் அவர்களுக்கும் திரு வைகோ அவர்களுக்கும் உண்டான ஒரு தொடர்பு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது ஒரு தடவை இந்த வனாந்தர காடுகளுக்குள்ள அமைதியாக உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிற போது, ஈழத்திற்காக அதிகமாக உழைத்த தலைவர் பெருமக்கள் யார் அப்படின்னு ஒரு ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டை எடுத்தோம். அந்த லிஸ்ட்டில் முதல் இடத்தில் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் அந்த லிஸ்ட்டில் இருந்தாங்க. அப்போ தான் அண்ணன் சொன்னாங்க, ஏப்பா இந்த கோபாலசாமியை பார்த்துட முடியுமா? கோபாலசாமி, ஆமாம், காட்டு ஓரத்தில் எங்கேயாவது அப்படி கூட்டிட்டு அந்த காட்டிவிட்டீங்கன்னா அந்த மனுஷட்ட எல்லாம் நான் பேசிவிடுவேன், ஆசையாக இருக்குது, இது நடக்குமா அப்படின்னு கேட்டார். உடனே நாங்கள்லாம் சொன்னோம், நடக்கும், அதுக்குன்னு ஒரு நாள் குறிப்போம், கண்டிப்பாக தலைவர் வைகோவை அழைத்து கொள்ள வேண்டிய சூழல் உருவாகும். அது ராஜீவ்குமாரை அழைத்து சென்ற காலகட்டங்களிலேயே பேச்சுவார்த்தைக்கு ஐயா நெடுமாறன் வருகிற போதே வைகோ அண்ணன் பெயர் இடம்பெற்றது. ஆனால் சில தவிர்க்க முடியாத காரணங்களால், அரசியல் காரணங்களால்
நம்ம வந்து அவரை தவிர்த்த வரலாறுகள் தான் உண்டு. இந்த விடயத்திலே வந்து பொதுவாக சொல்ல போனமையானால், ஈழத்திற்காக தன்னையே அர்ப்பணித்து கொண்ட மகத்தான மாபெரும் தலைவர் வைகோ அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்திப்பதிலே மன உறுதியோடு அன்னார் வீரப்பனார் அவர்கள் இருந்தார்கள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்தவர்கள் பெரும்பாலும் ஈழத்தை ஆதரிக்கக்கூடிய, தமிழ் தேசியத்தை அமைக்கக்கூடிய போராளிகளாகவே மறுமலர்ச்சி திமுகவில் இடம்பெற்றார்கள். அந்த வகையில் இன்னொன்றையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். திருப்பூரில் மணி என்கிற ஒரு நபர், அவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் நகர செயலாளர் என்றே நான் கருதுகிறேன். அந்த மணி தோழர் அவர்கள் வீரப்பனார் அவர்கள் உள்ளே இருந்த காலகட்டங்களில் அண்ணன் முத்துக்குமார் அவர்களின் மூலமாக திருப்பூரில் ஆடைகள் எடுத்து கொடுத்து அழகு பார்த்த பெருமை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நல்ல தொண்டர்களை சாரும். ஏன்னா பொதுவாகவே புலிகளுக்காக நாங்கள் நிறைய பொருட்களை அனுப்பி வைத்து கொண்டிருந்த காலகட்டங்களில் திருப்பூரில் இருந்துதான் புலிகளுக்கு ஆயத்தாடைகள், அந்த யூனிஃபார்ம் என்று சொல்லக்கூடிய சீருடைகள் அனுப்பப்பட்டது. அந்த வகையிலே திருப்பூர் மணியண்ணன் அவர்கள் பெரும் உதவியாக இருந்தார்கள். அவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர். அதை பெருமையோடு நான் இன்றும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் பேர் புலிமணி என்று சொல்லுவார்கள். ஆகையால் வீரப்பனார் அவர்கள் பெரிதும் அழகாக நேசித்த அற்புத தலைவர் வைகோ அவர்கள் எப்படியாவது சந்திச்சணும்னு ஆசைப்பட்டார், அது நடக்காமலேயே போயிடுச்சு. இன்னொரு அரசியல் தலைவர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன், அவரை பற்றி நேர்காணல் கூட சொல்லியிருந்தீங்க, அவர் எப்படி அவருக்கு பிடிச்சது? அதாவது அதான் முதவே சொன்னேன், ஈழத்திற்காக யாரெல்லாம் தன்னையே ஒப்படைத்து கொண்ட தலைவர் பெருமக்கள் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் சந்திப்பதற்கு அன்னார் ஆசைப்பட்டார்கள். அந்த வகையிலே முதலிலே பெருமதிப்பிற்குரிய அண்ணன் வைகோ அவர்களையும், அடுத்ததாக அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் அவர்கள் சந்திக்க ஆசைப்பட்டார்கள். அந்த காலகட்டங்களில் வைகோ அவர்களை கோபாலசாமி என்றும் அண்ணன் திருமாவளவன் அவர்களை திருமாவேலன் என்றும் அழைத்தார்கள். அப்பொழுது அவருக்கான அரசியல் தொடக்க காலகட்டம் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு. அந்த வகையிலே இந்த இருபெரும் தலைவர்களை சந்திப்பதற்கு வீரப்பனார் அவர்கள் பெரிதும் ஆசைப்பட்டார்கள். எங்களிடத்துல அதை பதிவு செய்தார்கள். எப்படியாவதும் எந்த ஏதாவது ஒரு வழியில் கூட்டிகிட்டு வந்துருங்க, நான் பார்த்துறேன் என்று சொன்னார்கள். அதற்கான முயற்சிகளும் எடுக்கப்பட்டது. பிறகு வந்து அதற்கான அந்த முயற்சிகளில் சில பின்னடைவுகள், தொய்வுகள் ஏற்பட்ட நிலையில் தான் அவர்கள் எல்லாம் அழைத்து செல்ல வேண்டிய தேவை இல்லாமல் போய்விட்டது. இதுதான் நடந்தது. அங்கே நீங்கள் காட்டுக்குள்ளே இருக்கும்போது திரு வீரப்பன் அவர்கள் வந்து அவருக்கு பிடிக்காத அரசியல் தலைவர்கள் யாராவது சொன்னதுண்டா அவங்கள்ட்ட? நிறைய திட்டியிருக்கிறாரு. பொதுவாகவே எல்லாரையுமே திட்டுவார், யாரையுமே விட்டு வைக்க மாட்டார். அடங்கார நாடாக்கி விட்டாங்க அந்த அரசியல்வாதிகள்லாம் என்று எல்லோரையும் அபரிமிதமாக அதிகமாக திட்டுவார்கள். அதிலே குறிப்பாக இதில் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களை படுமோசமாக திட்டிய வரலாறுகள் உண்டு. ஏன்னா அந்த சுரக்காய்மொழி சம்பவத்திற்கு பிறகு அதிரடிப்படை அமைத்தது மதிப்பிற்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அதனாலேயே அந்த அம்மையார் மீது அவருக்கு ஒரு பெரிய காழ்ப்புணர்ச்சி இருந்தது. சார், அதாவது வந்து முதன் முதல்ல நக்கீரன் கோபால் அவர்கள் காட்டுக்குள்ள திரு வீரப்பன் அவர்களை சந்திக்க போறாரு, ஒரு நேர்காணல் செய்ய போறாரு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். அதாவது பத்திரிகை தர்ம விதிப்படி ஒரு வனத்திற்குள் வாழ்கிற ஒரு மனிதனுடைய வாழ்வியல் என்ன, அதை அறியணும்னு ஆசைப்பட்டவங்க தான் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் கோபால் அவர்கள். அதை அறிகிறதுக்காக பெரும் முயற்சிகள் எடுத்து காட்டுக்குள்ளே போய் பார்த்து பெருமதிப்பிற்குரியவரை பேட்டி எடுத்து மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்த பெரிய பங்கை அண்ணன் தான் செஞ்சாங்க. அந்த வகையில் வந்து ஆசிரியர் மீது, அதாவது நக்கிரன் கோபால் மீது மிகுந்த மரியாதையும் மதிப்பும் வைத்திருந்தார்கள். பொதுவாகவே வீரப்பனார் அவர்கள் நக்கிரன் கோபால் அவர்களே கோபால் என்று அழைக்க மாட்டார், ஆசிரியர் என்று தான் சொல்வார்கள். அதுங்க அன்பா சொல்வார், அப்பா ஆசிரியர் வர்றாருப்பா அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த வகையில் ஒரு பெரிய மரியாதை வைத்திருந்தார்கள். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான கோபால் அவர்கள் காட்டுக்குள்ளே வருவதும் போவதுமாக அல்லது அரசு தூதுவராக வரப்போக இருந்த காலகட்டங்கள் நிறைய நடந்தது. இதற்கிடையில் அந்த நெற்றிகன் ஆசிரியர் மணி என்கிறவர் வந்து அவர் ஒரு பெரிய பேராசை பிடிச்சி எப்படியாவதும் வீரப்பண்ட ஒரு பேட்டி எடுத்து போடணும்னு வந்தவர். அவர் வந்து அதிரடிப்படைக்கு உளவாளியாக செயல்பட்டவர். அது என்னால் அன்னைக்கு வந்து அதிரடிப்படை தலைவராக இருந்த ஐஜி காளிமுத்து அவர்களுடைய ஏற்பாட்டின்படி தான் அவர் காட்டுக்குள்ளே வந்தார். அப்போ வந்து காட்டுக்குள்ளே வரும்பொழுது கூட வீரப்பனாருக்கு அது தெரிஞ்சு அவர் அங்கே சிறைப்படுத்தி வச்சு விட்டார். ஆக அவர் பெரிதும் மதித்த ஒரே பத்திரிகையாளர் வேறு மதிப்பிற்குரிய அண்ணன் கோபால் மட்டுமே. ஆமாம். மேக்கப் போட்டதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம், வீரப்பன் அவர்கள் மேக்கப் போட்டதெல்லாம் கேள்விப்பட்டோம். சரிங்க சார், இப்போது ராஜ்குமார் 2000 வந்து திரு ராஜ்குமார் நடிகர், கன்னட நடிகர் ராஜ்குமார் அவருடைய கடத்தல், அவ்வளோ பெரிய விஷயத்தை எப்படி உங்களால் பண்ண முடிஞ்சது சார்? இல்லை, உங்கள் பார்வையில் அது கடத்தல், என்னுடைய பார்வையில் அழைத்து செல்லுதல்.
ஆமாம், தமிழர்கள் பட்ட துயரங்கள் துன்பங்கள் 1991 காவிரி நதிநீர் கலவரத்தில் அந்த கலவரத்தை தோற்றுவித்து மிகப்பெரிய உச்சத்திற்கு கொண்டு சென்றவர்கள் நடிகர் ராஜ்குமாருடைய ரசிகர் மன்றத்தினர். ஆகையால் தான் நடிகர் ராஜ்குமாரை நாங்கள் அழைத்துச் செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது. அதற்காக ஒரு 2 ஆண்டு காலம் அந்த வரைவு திட்டங்களை நாங்கள் போட்டு வச்சுருந்தோம். அந்த 2 ஆண்டுகளில் குறைந்தபட்சம் தாளவாடி வனப்பகுதியை சுற்றி சுற்றியே நாங்கள் வர வேண்டிய தேவை ஏற்பட்டது. ஏன்னா தாளவாடிக்கும் பக்கத்தில் தான் அவர் சொந்த ஊரான தொட்டக்காசனூர் என்கிற ஊர் இருக்குது. அந்த அடிப்படையில் தமிழர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றவும் படையை பெருக்குவதற்காகவும் அதோடு மட்டுமல்ல பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களை முன்னுக்கு கொண்டு வருவதற்காகவும் தான் பெரும் மதிப்பிற்குரிய கன்னடத்தினுடைய சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் அவர்களை நாங்கள் அழைத்து சென்றோம். அந்த வகையில் பல கோரிக்கைகள் அங்கே வைக்கப்பட்டது, அந்த கோரிக்கைகள் அரசால் நிறைவேற்றப்பட்டது. அப்படி நிறைவேற்றிய ஒரு விடயம் திருவள்ளுவர் சிலை திறப்பு விழா என்கிற அந்த செய்தியும் இங்கே வந்து கிடைத்தது. இது எல்லாமே ராஜ்குமார் அழைத்து சென்றதின் பேரில் தான் வந்தது. பிறகு ராஜ்குமாரை அழைத்து சென்றதற்கு பிறகு வீரப்பனாருடன் கைகோர்த்த தமிழ் தேசிய மீட்சிப்படையும் விடுதலைப்படையும் எந்த நோக்கத்திற்காக காடுகளில் தஞ்சமடைந்தார்கள் என்பதை வெட்ட வெளிச்சமாக்கியது. அதையும் நக்கிரன் ஆசிரியர் கோபால் தான் வெளிக்கொண்டு வந்தார். ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 109 நாள் திரு ராஜ்குமார் வந்து காட்டுக்குள்ளே இருக்கார். அவருக்கு வந்து எப்படி சார் கவனிப்பு எப்படி இருந்துச்சு, நீங்கள் எப்படிலாம் அவர் கவனிச்சு? அவருடைய பேட்டி, இறுதிகால பேட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நான் பெரிதும் மதிப்பாகவும் மரியாதைக்குரியதாகவும் அண்ணன் வீரப்பன் அவர்கள் என்னை நடத்தினார்கள். எனக்கு சில சில மூட்டு வழிகள் அல்லது நோய்கள் இருந்தது. நான் காட்டிற்குள் சென்றதற்கு பிறகு அது எல்லாமே ஓடிப்போய்விட்டது. நான் மன நிம்மதியாகவும் வாழ்ந்த இடம் காடுதான். பிறகு ஒரு காலத்தில் அவரே பேட்டியிலே சொல்லியிருக்கிறார், என்னை திருப்பியும் கொண்டே சந்தனக்காட்டில் விட்டுருங்க, நான் அந்த மனுஷன்கிட்டே வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக இருந்து பாதுகாத்தவர் பெருமகனார் வீரப்பனார் அவர்கள். கடைசியாக பிரிவு வருகிற போது கூட கண்ணீர் விட்டு அழுது விட்டு தான் ராஜ்குமார் அவர்கள் காட்டை விட்டே வெளியே வந்தார்கள். இது வரலாறு. நம்ம தமிழ்நாட்டு நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், திரு வீரப்பன், இவங்க ரெண்டு பேத்துக்கும் உண்டான மோதல் கதை, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அதாவது ராஜ்குமாரை அழைத்து காட்டுக்குள்ள வச்சிருக்கும் போது அன்பா பணிவா வந்து நீங்களும் நானும் ஒரே இதை சார்ந்தவங்க, சாமி கும்பிட்றதுல சரியான பாதையை தேர்ந்தெடுத்தவங்க அப்படின்லாம் புகழ்ந்து வீரப்பனாரை பேசிட்டு ராஜ்குமாரை விடுதலை பண்ண முறைக்கும் அவரை திட்டுறதுங்கிறது, இவர் மனநோயாளி, ரஜினிகாந்த் வந்து ஒரு பெரிய மனநோயாளி, அவர் அப்படித்தான் சொல்லுவார். கடைசியா வந்து என்னமோ அரைக்கேன் கிறக்கேன் அப்படின்னு நீ கிறுக்கனாக இருக்கிறதுனால உன் பார்வையில் அவர் அரக்கனாக தெரிஞ்சார். ஆனால் ராஜ்குமாரை அழைத்து செல்லுகிற போது உங்கள் பார்வை என்னவாக இருந்தது சொல்லுங்க பார்ப்போம், அப்போ மட்டும் கடவுளாக தெரிஞ்சிச்சா? அதெல்லாம் சும்மா இவர்கள் வேடதாரிகள். அவர்கள் நாளுக்கு ஒரு மேனியை காட்டுவதைப் போல வார்த்தையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியாக பேசுவார்கள். அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வேற கேள்வி கேளுங்க. கண்டிப்பாக. அப்போது திரு ராஜ்குமாரை வந்து 109 நாளில் உங்க நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுத்தோடனே நீங்கள் அனுப்பிச்சிட்டீங்க. இப்போ கட் பண்ணால் 2 வருஷம் கழிச்சு 2002 ஒரு கர்நாடக மினிஸ்டர் வந்து கொலை செய்யப்படுறார். கேட்டதை நீங்கள் மீட்பு என்னென்ன கேட்டீங்களோ அதை கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு கொலை செய்யப்படுறார். ஏன், அந்த கதையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இல்லை, அது வீரப்பனார் படை கொலை செய்யப்படவில்லை. அது நீங்கள் வந்து அந்த நாகப்பா அழைத்து செல்கிற சம்பவமும் வந்து மரியாதைக்குரியவராகத்தான் அங்கே நடத்தினார்கள். ஒரு நாள் அதிகாலையிலே வந்து பனி பெய்து கொண்டிருந்த காரணத்தால் எல்லோரும் மூட்டம் போட்டு குளிர்காஞ்சிக்கிட்டு இருந்த சூழலில் இவர் மட்டும் பாறையில் ஏறி குளிர்காஞ்சிக்கிட்டு இருந்தார். எப்போதுமே காட்டுக்குள்ளே வர்றவங்களுக்கு வண்ண உடை கொடுப்பதில்லை, பச்சை உடை தான் கொடுத்துருவோம். ஏன்னா காடுகளில் பச்சை தன்மையோடு இருக்கிற உடைகள் தான் எதிராளிகளுக்கு காட்டி விடாது என்பதற்காகவே நாகப்பாவுக்கும் பச்சை உடை தான் கொடுத்திருந்தார்கள். அந்த வகையில் தமிழ்நாடு அட்டூழிய படைக்கு எப்படியோ தகவல் தெரிந்து காட்டுக்குள் புகுந்து ஒரு யுத்தத்தை தொடர்ந்தார்கள். அந்த யுத்தத்திலே வீரப்பனார் படை அங்கிருந்து நாகப்பாவை விட்டு சென்று தப்பித்தது. விட்டு சென்றதும் அந்த தமிழ்நாடு அதிரடிப்படை தான் நாகப்பாவை சுட்டு கொன்றது. இதுதான் நிதர்சனமான உண்மையிலும் உண்மை. சரி சார், இந்த கேள்வி நான் கேட்கணும், உங்கள்ட்ட தான் கண்டிப்பாக கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். திரு வீரப்பன் அவர்கள் சாதி வெறியரா? இது வந்து நான் கேட்கல, மக்களோட எல்லா மக்களோட கேள்வி, எல்லா சமுதாய மக்களோட ஒரே கேள்வி, வீரப்பன் சாதி வெறியரா? திரு வீரப்பன் அவர்கள் சாதி வெறியரா? நிச்சயமாக இல்லை, 100% இல்லை என்று தான் என்னால் அடித்து சொல்ல முடியும். அவருடைய பிள்ளைகளை கூட நான் மாற்று சமூகத்தில் தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். பொதுவாகவே அண்ணன் நக்கிரன் எடுத்த பேட்டிகளில் பேட்டி ஒரு இடத்துலேயே வரும். அது புத்தகமாக அண்ணன் நக்கிரன் கோபால் அவர்கள் வீரப்பன் என்கிற தலைப்பில் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதிலே ஒரு பக்கத்திலே குறிப்பிட்டிருக்கிறார் ஜாதியை பற்றி அவர் கடும் வார்த்தைகளால் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வார்த்தையை நான் நேர்காணலில் சொல்ல இயலாது.
பூதிப்படுகா என்கிற இடத்திலே 1989 தப்பித்து வந்ததற்கு பிறகு அவர் போய் உணவெடுத்த குடும்பங்கள் தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்கள் வீட்டிலே தான் போய் உணவெடுத்தார்கள். அதேபோல் காடுகளில் சாதியை குறிப்பிடுகிறேன் என்று நீங்கள் வருத்தப்படக்கூடாது. லிங்காயத்தார், சோழகர், இருளர் போன்ற மிகவும் தாழ்ந்து கிடக்கிற சமூகத்தில் இருந்து கொண்டு வந்த சாப்பாடுகளை தான் அதிகமாக உண்டார்கள். ஆகையால் கடைசி வரை தன் நிலைப்பாட்டில் சாதியத்திற்கு அப்பாற்பட்டவராகவே வீரப்பனார் அவர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்தார்கள், இருந்தார்கள். இதுதான் யதார்த்தமான உண்மை. அவர் எந்த சாதிய கட்டமைப்புகளுக்குள்ளும் நுழையவில்லை. சில பேர் வேண்டுமானால் அவரை சாதியாக பார்க்கிறார்களே ஒழிய அது அவருடைய பிறப்பின் குற்றம் என்றுதான் நான் கருதுகிறேன். ஆனால் ஒரு தமிழ் தேசியவாதியாகத்தான் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார் வீரப்பனார் அவர்கள். எந்த இடத்திலும் சாதியை வேறறுத்தவர். கண்டிப்பாக சார், நீங்கள் வந்து உங்களுடைய பார்வையில் வந்து திரு வீரப்பன் அவர்கள் சாதி வெறியர் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. மக்கள் நிறைய மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திரு வீரப்பன் அவர்களுடைய மகள் விஜயலட்சுமி அவங்க வந்து ஒரு படம் நடிக்கிறாங்க மாவீரன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ட்ரெய்லர் காட்சியில் பார்த்தீங்கன்னா முதல் காட்சியை கட் பண்ண முதல் காட்சியை கேமரா வந்து பேனாக எப்படியே வரும் பார்த்தீங்கன்னா, ஒரு பேனரில் திரு ஜெயகுரு அவர்களுடைய புகைப்படம், நடுவில் வந்துட்டு அக்னி சட்டியோட புகைப்படம், அந்தாண்ட வீரப்பன் அவர்களுடைய புகைப்படம் இருக்குது. இதை நாங்கள் எப்படி பார்க்குறது, மக்கள் எப்படி பார்ப்பாங்க இதை நான் கேட்குறேன். இல்லை, அவர்கள் அண்ணன் ஜே குருவை நான் மதிக்கக்கூடியவன். அவருடைய புகைப்படத்தையும் அல்லது அந்த அக்னி சிட்டி என்கிற அது நான் கொல்லி சிட்டின்னு சொல்லுவேன், இதை பயன்படுத்துபவர்கள் அந்த இயக்குனருடைய பார்வையில் அது அழகாக தெரிந்திருக்கும் போட்டிருப்பார். அதற்கு பக்கத்தில் வீரப்பனார் படத்தை போட்டது அந்த இயக்குனர் வந்து தற்குறி என்று தான் நான் கருதுகிறேன். அது கூட பரவாயில்ல சார், அதில் ஒரு வசனம், அந்த ட்ரெய்லர் காட்சியிலே ஒரு வசனம் இருக்கும், என்னுடைய சாதி பெண்ணை கையை என்னோட சாதி பொண்ணு மேலே கையை வச்சா எந்த சாதிக்கானாலும் வெட்டுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக், இந்த வசனம், இந்த மாதிரி இதெல்லாம் விஷயங்களை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அந்த படம் என்ன திறக்கி வல்லைன்னு நான் நினைக்கிறேன். அந்த ட்ரெய்லர் காட்சியிலேயே பார்க்கும்போது மக்கள் அது என்னென்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, அதில் போய் இந்த மாதிரி வசனங்கள் நிறைந்த காட்சிகளில் எனது மகள் விமலாராணி என்று தான் நான் குறிப்பிடுவேன். ஏன்னா வீரப்பனார் வைத்த பெயர் விமலாராணி. இன்றைக்கி விஜயலட்சுமி என்கிற பெயரை வந்து அவர்களுடைய வளர்த்தவர்கள் வைத்திருப்பார்கள். இன்னொன்று சொல்கிறேன், என்னுடைய மகள் விமலாராணிக்கு நான் பணிவோடு சொல்ல கடமைப்பட்டிருப்பதென்றால், தன் சொந்த தந்தையினுடைய கொள்கைகளை முழுவதுமாக உள்வாங்கியிருக்க வேண்டும். ஒருவேளை பெருமதிப்பிற்குரிய பெருமகனார் வளர்த்தெடுத்திருந்தார், அப்படித்தான் வளர்த்தெடுத்திருப்பார். இவர்கள் வளர்ந்தது வேறு இடத்தில். ஆகையால் அவர்களுடைய அந்த பாவனைகள் தான் மகள் விமலாராணிக்கு வந்திருக்கிறது என்றே நான் கருதுகிறேன். ஆகையால் தன்னை மாற்றிக்கொண்டு தன்னுடைய தகப்பன் தந்தை எந்த வழியில் நடந்தாரோ அந்த வழியில் தடம் பதித்து நடக்க வேண்டும் என்றுதான் நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். தடம் பிறண்டு மகள் சென்றுவிடக்கூடாது என்பதை நானும் கவனமாக இருக்கிறேன். தங்கை நடிக்க வேண்டுமென்றால் சமூக படங்களில் அல்ல, சாதிய படங்களில் அல்ல, ஒரு தமிழ் தேசிய தளத்திற்கான படங்களில் நீங்கள் நடித்து வெற்றி பெற நான் ஒரு சிறிய தந்தையாக இருந்து வாழ்த்துகிறேன் சார். பொண்ணுன்னு பாமக கட்சியில் திரு வீரப்பன் அவர்களுடைய மனைவி முத்துலட்சுமி அவர்களை ஏன் ஒரு உறுப்பினராக கூட சேர்க்காததுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? அதாவது, பொதுவாகவே மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தன்னை விட யாரும் தலைவராக வந்துவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருப்பார்கள். அந்த வகையில் பல தலைவர்களை அவர் ஓரங்கட்டி இருக்கிறார் என்பது வரலாற்று உண்மை. அன்னியார் முத்துலட்சுமி அவர்களே கட்சிக்குள் கொண்டு வந்தால் நாளைக்கு வந்து இன்னைக்கு வீரப்பனாரை தூக்கி பிடிப்பவர்கள் முத்துலட்சுமியும் தூக்கி பிடித்தே ஆவார்கள். இன்னொன்று என்னென்னா, முத்துலட்சுமி அன்னியாருடைய சாதிய கட்டமைப்பு அவருடைய பார்வையில் வேறு, ராமதாசனுடைய சாதிய கட்டமைப்பு வேறு, இருவரும் ஒத்துப்போக மாட்டார்கள். ஆகையால் பிற சாதிக்குள்ளேயே இருக்கிற இன்னொரு சமூக கட்டமைப்பை நாம் கொண்டு வந்து விட்டால் நாளைக்கு நம்மளுக்கு சிக்கலாகிவிடும் என்று கருதிய காரணத்தால் மட்டுமல்ல, மிகவும் துன்பமும் துயரமும் நிறைந்த வாழ்க்கைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் கூட கை கொடுக்காத இந்த மாமனிதர் தான் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். ஆகையாலே அந்த கட்சிக்குள் அவர்களால் பயணிக்க முடியவில்லை. புறக்கணிக்கப்பட்டார்கள், புறந்தள்ளினார்கள், வெளியேற்றப்பட்டார்கள், அவர்களும் விரக்தி அடைந்தார்கள். இன்றைக்கு பெருமதிப்பிற்குரிய அண்ணன் வேல்முருகன் அவர்களோடு பயணிக்கிற அந்த அற்புத காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். திரு வீரப்பன் அவர்களுடைய மனைவி முத்துலட்சுமி அவர்கள் எந்த ஒரு இன்டர்வியூவாக இருந்தாலும் முதல் எடுத்தவுடனே சொல்கிறது என்னென்னா, வன்னியர் மக்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு இருக்குது. அதாவது தருமபுரியிலேயே வந்து பார்த்திங்கன்னா, திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எதிராகவே இங்கே பிரச்சாரம் பண்ணி பண்ணதெல்லாம் பார்த்தோம். அதுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து 5000 வாங்கிட்டீங்க, 5000 வாங்கிட்டு தான் பண்ணிங்க, இப்படி காசுலாம் நிறையா வாங்கிட்டு தான் பண்ணிங்க, ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பெரிய வாக்குவாதமே போனதை பார்த்தோம். இப்போ எதுக்காக அந்த கேள்வி கேட்டேன் சார், இப்போ திரு வீரப்பன் அவர்கள் சாதி வெறியர் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கான காரணம் இதுக்குள்ளே தான் இருக்குது. அவருடைய மனைவி வந்து
எடுத்தோடனே ஓப்பனிங் எங்கே போ எங்கே போய் இன்டர்வியூ கொடுத்தாலும் சரி, இல்லை பேட்டி கொடுத்தாலும் சரி, முதல் வார்த்தை வன்னியர் மக்களுடைய சப்போர்ட் எனக்கு இருக்குது. இதை பார்க்கும்போது இது மட்டும் இல்லாமல் எந்த கிராமத்துக்கு போனாலும் இந்த ஏதாவது வீட்டில் ஃபங்க்ஷன் நடந்தால் கூட இப்போ விளம்பர பகையில் திரு வீரப்பன் அவர்களுடைய புகைப்படத்தை போட்டு அக்னி சட்டியை போட்டு இப்படி தான் வைக்கிறாங்க. அப்போ மற்ற சமூகத்து மக்கள் இதை பார்க்கும்போது அவங்க எப்படி நினைப்பாங்க? அதுதான் இல்லை இல்லை, அது வந்து என்னென்னா அதான் தற்குறிகள் செய்கிற வேலை தானே அது. வீரப்பனார் விரும்பியது உண்டாத இல்லையே. அதாவது அன்னியார் வந்து வன்னிய மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்றால் அவங்க பார்வை அவங்க வளர்ந்த விதம். ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் வீரப்பனார் கூட நீண்ட நெடிய காலம் அவர்கள் பயணித்தார்கள் என்றால் அந்த சாதிய கண்ணோட்டம் அவர்களுக்குள் இருந்திருக்காது. அவர்கள் வளர்ந்த விதமே ஒரு சாதிய கண்ணோட்டத்தில் வளர்ந்த விதத்தால் அவர்கள் அவ்வாறு சொல்லுகிறார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். அவர்களும் அதை விட்டு வெளியே வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நீங்கள் ஒரு வீர தமிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு வீர வன்னியராக இருந்துவிடக்கூடாது, அதிலே கவனம் தேவை. வீரப்பனார் வந்து அனைத்து சமூக தமிழ் சமூக கட்டமைப்புக்குள் தன்னை தலைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பக்குவம் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் போய் அவரை வணங்க வேண்டிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் வீரப்பனார் விரும்பிய தமிழ் தேசியத்தை தான் இவர்கள் பேச வேண்டுமே ஒழிய வீரப்பனார் விரும்பாத சாதியத்தை பேசி தன்னை தாழ்த்தி கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சார். முதல்ல உங்களுக்கு அதாவது நான் கேட்ட கேள்விகளுக்கு அதாவது சுவாரஸ்யமாக திரு வீரப்பன் அவர்களோட நீங்கள் காட்டில் பயணித்த பல அற்புதமான விஷயங்களையும் நிறைய பொதுவான விஷயங்களையும் ரொம்ப அழகாக பகிர்ந்தீங்க. உங்களுக்கு மதிமுகம் தொலைக்காட்சி சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றி சார். நன்றி.